ஆண்டு வரை தந்த நாளுக்காக நன்றி இந்த நாளின் மாலை வேலையிலே உங்களுடைய பிள்ளைகளாக உமது பரிசுத்த ஆலயத்திலே நாங்கள் மறுபடியுமாக வந்து கூட கத்த கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் ஆண்டவரே நீர் நாங்கள் தியானிக்க போகிற காரியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் அன்பின் ஆண்டு வரை பிதாவே ஆமே நம்ம வெளிப்படுத்தும் விசேஷத்துடைய மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அது வந்து சாப்டர் தேர்ட்டீன் ஏன் சாப்டர் தேர்ட்டீன் முக்கியம்னா இந்த வெளிப்படுத்தும் புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது ஒரு பார்ட் ஃபஸ்ட்டு ஒரு நாலு சாப்டர் இல்லை மூணு சாப்டர் அது வந்து சபைகளுக்காக சொல்லப்பட்டது அடுத்த சாப்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய வருகையை பற்றி பேசிச்சு அதுக்கு அடுத்த சாப்டர் வந்து இந்த உலகத்து மேலே என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை பற்றி சொல்லிச்சு கடைசியாக சாப்டர் டுவெல் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் டுவெலில் தான் முக்கியமான ஒரு சாப்டராக பார்த்தோம் பன்னெண்டாவது அதிகாரம் வந்து ஆண்டோடைய பிள்ளைகளுக்கும் அதாவது சபைக்கும் சாத்தானுக்குமான ஒரு யுத்தம் அது தொடங்குச்சு அந்த யுத்தத்தில் மூணு பார்ட்டாக நடந்துச்சு அந்த அந்த வார் ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த அம்மாவை அட்டாக் பண்ண போன சாத்தானால் அட்டாக் பண்ண முடியல உடனே சாத்தான் என்ன பண்ணுறாரு பரலோத்துக்கு போகிறாப்புல அங்கே வீழ்த்தி கீழே அனுப்புகிறாங்க கீழே வந்து திரும்பவும் அந்த அம்மாவை துறத்துறாரு அவரால் அந்த திருச்சபையை ஒன்றும் பண்ண முடியல அதனால் சாத்தான் என்ன பண்ணுறாருனா அங்கே வசனம் கடைசி இப்படி முடியுதுன்னா நான் பூமியையும் அதில் இருக்கவங்களையும் தான் பக்கமாக இழுக்கிறதுக்காக அவர் போனார் ஸோ சாத்தானுடைய ஸ்ட்ராட்டஜியை அவர் மாற்றினார் அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நான் போன வாரம் என்ன சொன்னேன்னா ஐடியாலஜி அப்படின்றத நம்ம பார்த்தோம் சாத்தானுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் இதை தான் நம்ம போன வாரம் நம்ம ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணோம் கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா சாப்டர் தேர்ட்டீனில் சாப்டர் டென்னோட தான் முதல் பத்து வருஷத்தில் தான் நம்ம போன வாரம் ஒன் ஹவர் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அது பேர் என்னென்னா ஐடியாலஜி அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் போன வாரம் ஏன்னா நிறைய பேர் புதுசாக வந்திருக்கிறதுனால திரும்பவும் சாப்டர் நம்ம பார்ப்போம் இதுக்கு மேலே நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அது ஏன்னா அங்கே தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவரும் ஒரு பீஸ்டோடைய கம்மிங் ஆஃப் த பீஸ்ட் அறநூற்றாறு உலகத்தோட அழிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்காம ஒரு பயத்தோடு பார்க்காம எப்படி வந்து சாத்தான் ஒரு டாக்டிக்கலாக ஐடியாலஜிக்கலாக கொள்கை அடிப்படையில் சாத்தான் வந்து நுழையிறாங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சு கொள்வதற்காகத்தான் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இதை தான் நம்ம போன வாரம் நம்ம ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ரைட் ஸோ போன வாரம் வந்தவங்க அந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டும் கொடுத்துருக்குறேன் போன வாரம் வந்தவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டும் கொடுத்துருக்குறேன் அந்த அசைன்மெண்ட்டை கொஞ்சம் பேர் எனக்கு ஃபோன்லேயே அனுப்பிட்டாங்க அதை நான் அப்புறமா பைபிள் ஸ்டெடி குரூப்பில் போடுறேன் நீங்க வச்சிருக்கவங்க நீங்க வச்சுக்கோங்க இப்போ நான் கேட்கும் போது நீங்க சொல்லுங்க சரி போன வாரம் என்ன பார்த்தோம் நீங்க சொல்லலாம் உங்களுடைய நோட்ஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம் ஃபர்ஸ்ட் கடல்ல இருந்து அந்த மிருகம் வருது இதை தான் நம்ம பார்த்தோம் அப்போ நான் ஒரு கொஸ்டினோட ஆரம்பிச்சேன் ஏன் கடல் இதை வெளிப்படுத்த விசேஷத்தில் இருக்க எல்லாமே சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன்ஸ் தானே சிம்பாலிக் ரெப்ரசென்டேஷன்ல கடலுடைய ரெப்ரஸன்டேஷன் என்ன ஆபகோக்கில் நம்ம பார்த்தோம் ஆபகூக்கை நம்ம சாங் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது பார்த்தோம் ஆபகுக்கில் கத்தரை கடலை அடிக்கிறார் அந்த அதை பற்றி சொல்ல வருது கடலை எப்படி கத்தரை அடக்கினாரு அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரு ரைட் அப்போ கடவுள் எப்போவுமே கடலை காற்றை அடக்கிறார் அப்போ கடல் எப்படி சிம்பளைஸ் பண்ணப்படுது ஒரு பவர் ஒரு வலிமையான ஒரு ஒரு அதுவும் எப்படி சிம்ப்ரைஸ் பண்ணால் கடவுளுக்கு எதிரான ஒரு வல்லமையாகவே அது என்ன பண்ணப்படுது அது காட்டப்படுது ஆனால் அப்பப்போ கடவுள் என்ன பண்ணுறாங்க அதை அடக்கி இங்கே வராத இதுக்கு மேலே வராத உன் பெருமை இங்கே அடங்க அடங்க கடவுது பைபிள் நம்ம நிறைய ரெஃபரன்ஸ் பார்க்குறோம் சிம்பாலிக்காக அதை எப்படி புரிஞ்சிக்கணும் ஸ்பிரிச்சுவலாக அதை எப்படி புரிஞ்சுக்கணும் இப்படி இப்படி வச்சுக்கலாம் ஸ்பிரிச்சுவலாக கடல் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு சாட்டானிக் ஃபோர்ஸ் அப்படி பார்க்கலாம் அதுக்காக நம்ம இந்த கடலை நான் சொல்லலை ஸ்பிரிச்சுவல் மீனிங் ஸ்பிரிச்சுவல் மீனிங்கில் அது ஒரு சேட்டனிக் ஃபோர்ஸா சரி அந்த கடலை நம்ம மனசுக்குள்ளே கூட இருக்கலாம் ரைட் அப்போ அந்த கடலை வந்து எப்படி ஆண்டவர் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பைபிள் ஃபுல்லாக பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல யோவான் என்ன சொல்கிறாரு அந்த பீஸ்ட் எங்கேருந்து எழும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலிருந்து தான் எழும்பு ஸோ அப்போ நமக்கு புரியும் அவர் கடற்கரை மணலில் போது நான் அதை பார்த்தேன் அப்போ ஆண்டவருக்கு எதிரான ஒரு ஃபோர்ஸ் ஆண்டவருக்கு எதிரான ஒரு இடத்துலேருந்து என்ன பண்ணுது எழும்புகிறது ரைட் அதனால்தான் மார்க்கு தன்னுடைய இதை சொல்லும்போது ஆண்டவர் கடலுக்கு இந்த பக்கம் கடலுக்கு இந்த பக்கம் கடலுக்கு இந்த பக்கம் கடலுக்கு இந்த பக்கம் அவர் கடந்துக்கிட்டே இருப்பார் ரைட் ஸோ அந்த கடல் அப்படின்றது ஒரு சிம்பாலிக் சென்டர் உண்மையாகவே அவர் கடலில் தான் கிடக்கிறாரு சிம்பாலிக் லாங்குவேஜ்லேயும் நம்ம அதை புரிஞ்சிக்கலாம் ரைட் சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை பார்த்தோம் செகண்ட் பாயிண்ட் ஆமாம் இந்த மிருகத்துடைய தோற்றத்தை பற்றி பார்த்தோம் என்னென்ன தோட்டத்தில் பார்த்தோம் சிறுத்தை கரடி சிங்கம் அதை என்ன நம்ம நான் உங்களுக்கு நம்ம நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் எப்படி பார்த்தோம் அதை சிறுத்தை கரடி சிங்கம் இதை எப்படி பார்த்தோம் எல்லா மிருகத்துக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பலமும் சேர்ந்து ஸோ சாத்தானுடைய அந்த சிஸ்டத்துடைய ஸ்ட்ரக்சர் அது வெறும் நம்ம வந்து அதை ஒரு இப்படி ஒரு மிருகம் வரும்னு சொல்லிட்டு நம்ம காத்திருக்க முடியாது அது என்ன சொல்லப்படுதுன்னா சாஸ்தா சாத்தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுகின்ற ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறோம் சிங்கம் கரடி சி அந்த என்னது சிறுத்தை ஸோ இதுவை என்ன சொல்லப்படுதுன்னா இவைகள் சா இப்போ ஒரு நம்ம போன வாரம் ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தோம் சிங்கத்தால் மரம் ஃபாஸ்ட்டாக ஏற முடியாது சிறுத்தையால் ஏற முடியும் சிங்கத்தை சிறுத்தையால் பெரிய இறையை பிடிக்க முடியாது சிங்கத்தால் பிடிக்க முடியும் கரடிக்கு அதுக்குன்னு சில அட்வான்டேஜஸ் இருக்குது அதுக்கு நான் நகம்லாம் ரொம்ப பெருசு அது ரொம்ப வெயிட் அதிகம் இது ரெண்டத்தை விட அது வெயிட் அதிகம் ஸோ எல்லா அட்வான்டேஜும் அதுக்கு இருக்குது ரைட் இப்போ நீங்கள் ஒரு பைக் வாங்க போகிறோம்னா அந்த பைக்குக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்குறோம் எல்லா பைக்குக்கும் எல்லா அட்வான்டேஜ் இருக்காது எல்லா பைக்லையும் எல்லாம் இருக்காது அப்போ ஒரு உலகத்தில் ஒரு பைக் தயாரிக்க முடியுமா எல்லா அட்வான்டேஜும் வச்சு தயாரிக்க முடியுமா அப்படி ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அது எல்லாத்துலேயுமே இருக்கும் பட் சாத்தானுடைய அந்த கிங்டம் வந்து எல்லா முடிஞ்ச வரைக்கும் எல்லா அட்வான்டேஜும் சேர்த்து ஒரு பவர்ஃபுல்லாக வந்திருக்கிறாங்க நம்முடைய எனி எப்படிப்பட்டவர் என்பதை இங்கே கட்டமைக்கிறார் யோவான் நாம் எதிர்கொள்ள போகிற எனிமையை நீங்கள் குறைச்சி இடப்படாதீங்க அவங்க எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றத ஆட்டுக்குட்டியானவர் இவரை தான் இதுக்கு முன்னாடி இங்கு மிருகமும் அடிக்கப்பட்டிருந்தது கவனிச்சிங்களா அந்த சிமிலாரிட்டிஸ் அந்த மிருகம் வந்து அது அடிக்கப்பட்ட ஒரு மிருகமா இருக்குது ஹீல் ஆகுது அந்த ஹீலிங்கை பார்த்த மற்ற மக்கள்லாம் இதுக்கு இப்படி ஹீல் ஆகி போச்சே அப்படின்னு சொல்லி அதை அட்மயர் ஸோ அந்த மிருகம் தனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குதை காட்டுது அந்த வீக்னஸ் அதுக்கு ஹீல் பண்ணி திரும்பவும் நான் பவர்ஃபுல்லாக வந்துட்டேன்னு சொல்லி கம்பேக் கொடுக்குது அப்போ அந்த மிருகம் இதில் ரெண்டு மூணு விஷயம் நம்ம புரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த மிருகம் ஆண்டவரை போல ஒரு போலி தோற்றத்தை காட்டுகிறது தான் நான் இங்கே என்ன போட்டிருக்கிறேன்னா ஆன்டி ட்ரினிட்டி மாடல் சரி நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா பிதா குமாரன் பர்சுத்தாவியானவர் கடவுளுடைய மூன்று விதமான வெளிப்பாடுகள் ரைட் இங்கே டிராகன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த வலு சர்ப்பம் மூன்று விதமான உருவங்களில் வெளிப்படுது வலு சர்பம் பீஸ்ட் மிருகம் மூணாவது கள்ளத்திருக்க அந்த பீஸ்ட் தான் அந்த அந்த கிறிஸ்து ஸோ மூணு உருவமாக இங்கே வெளிப்படுது நம்ம போன வாரம் ரெண்டு பார்த்தோம் இன்னும் ஒன்று நம்ம இன்னும் பார்க்கல ரைட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வேற என்ன பார்த்தோம் அந்த மிருகத்தை சொல்கிறாங்க இதற்கு ஒப்பானவர் யார் இதையும் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் பைபிளில் நான் சொன்னேன் இந்த நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மிருகத்தை மக்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த மிருகத்திற்கு ஒப்பானவர் யாருன்னு கேட்குறேன் இதுக்கு முன்னாடி பைபிளில் அந்த மாதிரி வசனம் எப்படி இருக்குது தேவர்களில் கத்தாவே உமக்கு ஒப்பானவர் யாருன்னு கேட்கப்படுறது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிருக அதாவது யோவான் என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த மிருகம் தன்னை வெளிப்படுத்தும் போது அதுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே இல்லாதது போல தோணும் தான் அவர் அங்க சொல்ல ரைட் நம்ம அதே நேரத்தில் வந்து அதுல அந்த மிருகத்துடைய தோற்றத்தில் பார்த்தோம் அந்த மிருகத்துக்கு என்ன இருந்ததுன்னு போட்டிருக்குது பெருமையானவைகளையும் நம்பர் பதிமூணு அஞ்சில் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அதை நம்ம எப்படி பார்த்தோம் எதிரான போதனை அதுதான் ஐடியாலஜி இதுக்கு முன்னாடி வலு சர்பம் தோத்து போச்சு வலு சர்பம் தான் பழைய சாத்தான் என்று சொல்லப்பட்ட அந்த வலு சர்பம் இப்ப சாத்தான் சாத்தானா வரல சாத்தான் அப்கிரேட் ஆகி வராரு அதில் அப்கிரேடேஷனில் அவர் இந்த முறை யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு மிகப்பெரிய டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாய் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்குது அந்த வாய் அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை ஒரு ஐடியாலஜி ஆண்டவருக்கு எதிரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஐடியாலஜியோட தான் இந்த முறை சாத்தா வந்துட்டான் சாப்டர் அவன் தோத்து போயிட்டான் பிரதான தூதன் மைக்கேல் கிட்ட அவர் அதிகாரம் பரலோகத்தில் நம்ம என்ன சொல்லி உம் சித்தம் பரலோகத்தில் நடைபெறுவது போல பூமியில நடைபெறும் சொல்றாரு ஏன்னா பூமியில இன்னும் முழுவதுமாக ஆண்டோட சித்தம் என்ன பண்ணலை நடைபெறவில்லை ஏன்னா ஆண்டோட சித்தம் தடைபடுவதற்கு ஏற்ற வண்ணமான ஐடியாலஜி அந்த மிருகம் இந்த உலகத்தில் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறான் அப்படி என்பதை தான் யோவான் நமக்கு சொல்லுகிறார் ஸோ இப்போ நம்ம நம்முடைய யுத்தம் மிருகத்தோடு அல்ல மிருகத்தின் கொள்கைகளோடு தான் நம்ம யுத்தம் பண்ணுறோம் ஸோ இந்த வாரை நம்ம எப்படி பார்க்கலாம் ஃபிசிக்கல் வாராக பார்க்க முடியாது இது எப்படி பார்க்கலாம் ஐடியாலஜிக்கல் வார் கொள்கைக்கான யுத்தம் இப்போ அதுக்கு நம்ம முதல்ல நமக்கு ஆணோடைய கொள்கை என்னன்னு நமக்கு தெரியணும் அதுக்கப்புறம் தான் சாத்தாரோடைய கொள்கை என்னன்னு தெரியணும் அதை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஃபுல்லாக அதை தான் பார்க்க போகிறோம் சரி அடுத்தது அதுக்கு அதிகாரம் ஒரு வசனம் இருக்கு பாருங்க வான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது பரலோகத்தில் வாசமாய் இருப்பவர்களுக்கு தூஷிக்கும்படி அதிகாரம் கொடுத்தது திருச்சபையை தூஷிக்கும்படி அதுக்கு அதிகாரம் கொடுக்க அதோடைய அதிகாரங்களை நீங்க லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு அதிகாரம் கொடுத்திருக்கப்பட்டிருக்கு ஆண்டவரை தூசிக்குது ஆனுடைய பிள்ளைங்களை தூசிக்குது அனுடைய திருச்சபையை துசிக்குது அதுக்கு பரிசுத்தமானவர்களை யுத்தம் பண்ணுது அவர்களை ஜெயிக்கப்படுது உலகத்தில் இருக்கிற எல்லா கோத்திரம் எல்லா மக்கள் இனம் எல்லா கண்ட்ரியையும் ரூல் பண்ணுறதுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டுருக்குது வித் சிங்கிள் ஐடியாலஜி எப்படி ரைட் இப்போ நாம் கொஞ்சம் அப்படி அவுட் ஆஃப் திலபஸ்க்கு வருவோம் டவர் ஆஃப் பாபில் நான் போன வாரம் வேறு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் அது என்ன கொடுத்தேன் யாருக்கா ஞாபகம் இருக்கா நான் போன வாரம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன் ஆமாம் குளோபலைசேஷன் நம்ம பார்த்தோம் ஏன்னா சாத்தானுடைய ஐடியாலஜி இஸ் குளோபல் ஐடியாலஜி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேனே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆ பரவாயில்ல ஒருத்தராக ஜாப் வச்சுக்கிறார் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒரு கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறோம் அந்த கூல்ட்ரிங்ஸை சென்னையில் குடிக்கிறோம் பெங்களூரில் குடிக்கிறோம் மதுரையில் குடிக்கிறோம் திருநெல்வேலியில் குடிக்கிறோம் நியூயார்க்கில் குடிக்கிறோம் எல்லா இடத்துலயும் அது எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்கு அப்போ இந்த டீ மாஸ்டர் அங்கேயும் டீ போட்டிருப்பாரோ நம்ம ஒரு டீ குடிக்கிறோம் அந்த டீயை திண்டிவனத்தில் குடிக்கிறோம் ஜிப்மர் கிட்ட குடிக்கிறோம் நம்ம சர்ச்சை வாசலில் குடிக்கிறோம் டேஸ்ட் மாறுதா மாறலையா கண்டிப்பாக மாறும் ஆனால் ஒரு ட்ரிங்க்ஸை எத்தனை வருஷம் கழிச்சு குடிச்சாலும் எத்தனை இடத்துல போய் குடித்தாலும் அது எப்படி இருக்கு எப்படி அதுக்கு ஐயா ஒரு ஃபார்முலா அதுக்கு நீங்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க போன வாரம் எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஸோ எஸ்ஓபி அந்த எஸ்ஓபியை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் ஸோ சாத்தானும் ஒரு எஸ்ஓபியோட தான் என்ன பண்ணுறாப்புல ஆப்ரேட் பண்ணுறாப்புல ஸோ அவரால் எல்லா இடத்துலையும் எல்லா திசையிலையும் எல்லா கண்ட்ரீலையும் எல்லா இடத்துலையும் தன்னுடைய ஆதிக்கத்தை எல்லா நேரத்திலும் என்ன பண்ண முடியுது செலுத்த முடியும் ஸோ இப்போ நீங்கள் இதையும் அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இந்த இந்த கம்பெனி அந்த கோ அந்த சோடா செய்கிற அந்த மனுஷர் நபர் அவர் அதுதான் அதை ஏற்றிட்டு வந்து அங்கே இறக்குறாரு கடையில் அவர் என்னைக்கா அதர் ஓனரை பார்த்துட்டு போறா பார்க்கல அவருக்கு அந்த ஃபார்முலா என்னன்னு தெரியுமா தெரியல ரைட் நம்பி போய் ஒருத்தர் வாங்குறாரு இந்த பிராண்ட் எனக்கு வேணும் எவ்வளோ பத்து ரூபாயா பன்னெண்டு ரூபாய் சொல்லி கொடுத்து வாங்குறாரு அவருக்கு தெரியுமா இந்த பிராண்ட் இருந்து வருது எவ்வளோ ராயல்டி போகுது எவ்வளோ அந்த பிராண்டுக்கு டாக்ஸ் கட்டுறாங்க இந்த பிராண்ட்ல எத்தனை எத்தனை ரேஷியோல போட்டிருக்காங்க தெரியுமா நோ இ பிலீவ்ஸ் பிராண்ட்ன்றது என்னது ஐடியாலஜி கரெக்டா பிராண்ட் இஸ் ஐடியாலஜி நான் ஒரு பிராண்டை நம்புகிறேன் அந்த பிராண்டை நம்பி வாங்குறேன் ரைட் இப்போ உங்களுக்கு எத்தனை பிராண்டு தெரியும் சொல்லுங்க பாப்போம் நீங்கள் சொன்னால் ஒன்னும் கேட்காது வைக்கல என்னெல்லாம் பிராண்ட் உங்களுக்கு தெரியும் பிராண்ட் சும்மா சொல்லுங்களேன் உலகத்தில் பிராண்டுன்றது எல்லாமே பிராண்ட் தான் பாருங்க துணிக்கு ஒரு பிராண்ட் இருக்குது ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு போனால் என்ன பிராண்ட் நல்லா இருக்கும் நான் கேக்குறேன் நீங்க சொல்லுங்க ரைட் ஓகே அப்புறம் வேற என்னது ஷூஸ்க்கு எது நல்லா இருக்கும் பைக்கு காரு வரு ஃப்ளைட்டில் டிராவல் பண்ண எந்த ஃபிளைட் ஏர்லைன்ஸ் நல்லா இருக்கும் இல்ல வருங்க அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி இல்லை எல்லாத்துக்கும் பிராண்ட் இருக்கு இந்த உலகம் ஒரு பிராண்டை ஏன் நம்புதுன்னா அந்த பிராண்டுக்கு ஒரு எஸ்ஓபி கொடுத்து அந்த பிராண்ட அந்த பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது அதை காப்பாற்றுறேன் இதுதான் இன்றைய குளோபலைசேஷனில் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் நம்ம போன வாரம் பார்த்தோம் குளோபலைசேஷன்னா என்னன்றதை நம்ம பார்த்தோம் ஸோ சாத்தானுடைய நெட்ஒர்க்கும் அதே தான் நெட்ஒர்க் பண்ணு கடவுளுக்கு எதிரான ஒரு பிராண்ட் கடவுளுக்கு எதிரான ஒரு பிராண்ட் வேல்யூ கடவுளுக்கு எதிரான ஒரு ஐடியாலஜி கடவுளுக்கு எதிரான எதிரான சொல்லிகிட்டே இருக்கேன்னா அப்படின்னா என்ன சிம்பிள் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ரெண்டு இருந்தால் ஒன்று கொடுத்துருங்க இதுவும் பிராண்டு தான் இதுவும் பிராண்டு தான் இதில் எந்த பிராண்டை நம்ம நம்புறோம் பாருங்க அவ்வளோதான் ஐ பிலீவ் இன் சாட்டானிக் ஐடியாலஜி நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்க ஈஸியா இதுக்காக தனியாக போயிட்டு நம்ம சாத்தான் தனியாக நமக்கு பெருசா சண்டை போட்டு நீங்கள் சின்ன வயசுல ஒரு நாடகம் போட்டோம் கொம்பு வச்சு சாத்தா ஒரு பக்கம் வெள்ளை அங்கி வச்சு ஜீசஸ் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் கண்ணுக்கு கொம்பு வச்சு சாத்தானும் மறைஞ்சிருவார் ஜீசஸும் மறைஞ்சிருவார் அதுக்கு போல் ஜீசஸ் அவர் பக்கம் ஒரு ஆளா இருப்பாரு சாத்தான் வந்து அவர் பக்கம் ஒரு ஆளா இருப்பாரு ஒரு ட்ராமா இந்த இவர் கண்ணுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் தெரியவாங்களா தவிர இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அவங்க தெரிய மாட்டாங்க ஸோ வரவங்க எல்லாருமே சாத்தான் அனுப்பின ஆளையே விரும்பி 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 கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் அப்போ மட்டும் இவங்க ரெண்டு பேரும் தெரிவாங்க ஸோ அப்போ ஐயோ ஐயோ மிஸ் மிஸ் பண்றேன் அந்த மாதிரி தான் சாட்டனோட ஐடியாலஜின்னு சொன்னா ஏதோ பெருசா பயங்கரமா நம்மளாம் இல்லை வெரி அட்ராக்டிவ் அதை தான் இங்க பார்க்குறோம் உலகமே அவரை பின்பற்றியது உலகமே வியந்து பார்க்கிறது இது எப்படி சாத்தியமாகும் சே எப்படிங்க தௌசண்ட் ருபீஸ்க்கு எப்படி கொடுக்க முடியும் சான்ஸே இல்லை லெட்ஸ் கோ தேர் நான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா தௌசண்ட் ருபீஸ்க்கு இது எப்படி கொடுக்க முடியும் லெட்ஸ் கோ தேர் நான் அந்த உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறேன் ஒரு சொன்னா அந்த ரெண்டாயிரரூவா நோட்டு ஐநூறுரூவா நோட்டு நூறுரூபா நோட்டு கொஞ்சம் சில்லறைங்க ஒரே பாக்கெட்டில் தான் இருக்கான் ஓகே ரெண்டாயிரம் நோட்டு ஐநூறுரூவா நோட்டு நூறுரூவா நோட்டு சில்லறீங்க எல்லாம் ஒரே பாக்கெட் இருக்குது ரெண்டாயிரம் நோட்டெல்லாம் எங்கே துடிக்குதுன்னா ஜுவல்லரி கடை வரப்போ துடிக்குதா என்ன அங்கே கூட்டு போ அங்கே கூப்பிட்டு போகணுன்னு அதுக்கடுத்தது ஐநூறுவா நோட்டலில் எங்கே துடிக்குதுன்னா துணி கடையில் வச்சு துடிக்குது என்ன துணி கடை வர பஸ்ஸில் இருக்கும் போது துணி கடையில் இறங்கு இறங்கு இங்கே என்ன கூட்டு போகணும் நூறுரூவா நோட்டெல்லாம் எங்கே வச்சு துடிக்குதுன்னா ஹோட்டல் வரப்போ துடிக்குது இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் இருக்கும் சில்ட்ரெலாம் துடிக்குது எங்கே துடிச்சி ஏன்னா சர்ச்சுக்கு கூப்பிட்டு போ சர்ச்சுக்கு என்னன்னா நிறைய நேரம் இந்த உலகம் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது உலகம் தான் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது சாத்தானை விட சாத்தான் சார் ஆண்டவரை விட உலகமும் சாத்தானோடைய ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது எது கஷ்டமா இருக்கு ஆண்டவருக்காக ஒரு நாள் ஒதுக்குறதே நமக்கு எப்படி இருக்கு கஷ்டமா இருக்கு ஒரு நாள் ஒதுக்குறது கஷ்டமா இருக்குது கொஞ்ச நேரம் அத அங்க இருக்கிறது நமக்கு எப்படி இருக்குது கஷ்டமா இருக்குது ஆண்டவருக்கான காரியங்கள் நமக்கு கஷ்டமா இருக்கு ஆனா உலகம் எப்படி இருக்கு அட்ராக்டிவா இருக்கு அதான் நான் சொல்ல வரேன் ரெண்டு ஒன்று வாங்கினா ரெண்டு போது லாபம் ஃபிஃப்டி பர்ன்டேஜ் இருக்காங்க நமக்கு ஹண்ட்ரட் பர்ன்டேஜோ ஒன்று வாங்கினா இன்னொன்று ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் இருக்குது இங்கே வந்து ஒரு ரெண்டு இருந்தால் ஒன்று போது ஃபிஃப்டி பர்ன்டேஜ் நஷ்டத்தில் போகுது ஸோ ப்ராஃபிட் இல்லை நஷ்டத்தில் போகுது ஸோ நஷ்டமாக லாபமானு பார்க்கும்போது எது முக்கியம் லாபம் நீங்கள் எல்லாம் எது பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அசைன்மெண்ட்டு லாபம் நஷ்டம் இதில் கிறிஸ்டி கிறிஸ்துவோட வேல்யூ எங்கே வருது கிறிஸ்து லாபத்தில் இருக்காரா நஷ்டத்தில் வருவாரா கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் சொல்லிட்டார்ல அப்போ அந்த மனுஷை லாபத்தில் நின்னாரா நஷ்டத்தில் போய் நின்னாரா நஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் சிலுவையை நான் விடேன் சிலுவையை நான் விடேன் இது பாட்டு ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்ல லாபமாக நஷ்டமானும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம் லாபத்துக்கு ஸோ சாட்டானுடைய வேல்யூஸ் வந்து பவர்ஃபுல் இந்த பீஸ்டுடைய வேல்யூஸ் வந்து பவர்ஃபுல் அதாவது பீஸ்டுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா ஆன்டி கிரைஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதிர் கிறிஸ்து தமிழில் நம்ம தமிழில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்தி கிறிஸ்துன்னு வச்சுருக்கோம் எதிர் கிறிஸ்து கிறிஸ்து என்னெல்லாம் நமக்கு போதித்தாரோ அதுக்கு எதிராக போதிக்கிறவர் தான் ஆன்டி கிரைஸ்ட் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது இது நம்மளை வந்து மிரட்டியோ ராத்திரி நேரத்தில் உருட்டியோ நம்மளை எல்லாரையும் வந்து ஒரு இருட்டு ரூமில் வச்சு நம்மளை மிரட்டியோலாம் அவர் வந்து பண்ண இல்லை அவருடைய அவருடைய ஐடியாலஜி ரொம்ப ரொம்ப எளிமையாகவும் இனிமையாகவும் ஆண்டவர் நமக்கு போதித்ததுக்கு அப்படியே எதிர்மாறாகவும் இருக்கிறது அதை நாம் அப்படியே தழுவி கொள்வதற்கு ஏற்றமாக இருக்குது அதனால தான் அவருக்கு அவ்வளோ சக்சஸ் கிடைக்குது ஆல்மோஸ்ட் இந்த உலகத்தை அவர் கேப்சர் பண்ணிட்டார் அதை தான் அங்கே போட்டிருக்குது அவரை பாருங்க எட்டு உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் ரைட் ஓகே ஸோ ரொம்ப மினிமம் மினிமம் மைனாரிட்டி பீப்புள் மட்டும்தான் இந்த மிருகத்துடைய ஐடியாலஜியில இருந்து தப்பிக்கிறாங்க அடுத்து போயிரும் அடுத்து நாம பதினோரா வசந்தத்துக்கு போயிரும் அதான் இன்னைக்கு சப்ஜெக்ட் பின்பு வேறொரு மிருகம் பூமியில இருந்து எலும்ப கண்டேன் மூணாவது ஆள் இப்ப தான் வராப்ல இது வரைக்கும் ரெண்டு பேர் வந்துட்டாங்க வலு சர்பம் வந்துருச்சு டிராகன் ஸோ வலு சர்பம் வந்துருச்சு அந்த கிறிஸ்துன்னு சொல்லப்படுகிற அந்த பீஸ்ட் வந்துருச்சு மூணாவது இன்னொருத்தர் வராரு யோவான் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எலும்பை கண்டேன் அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டுதா இருந்தது ஒரு பாம்பு ஒரு சிறுத்தை சிங்கம் கரடி மிக்ஸ் ஒரு ஆட்டுக்குட்டி மூணாவது ஆள் எப்படி இருக்கிறார் ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறார் ரைட் இப்ப எதுக்கு ஆட்டுக்குட்டியில் வராரு அப்படின்னா இங்க பாருங்க ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகள் இருந்தது ஆனால் வலு சர்ப்பத்தை போல பேசினது மூணாவது ஆளை ஏன் களத்தில் இறக்குறாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இருக்கிற ஆளுகளை விட மூணாவது ஆள் சாதாரணமா இருந்தாலும் மூணாவது ஆள் தான் பவர்ஃபுல்லான ஆளு மூணாவது ஆளுக்கு பேசுகிற திறமை கொடுத்துருக்குது பேசுகிற திறமைன்றது ஒரு ஒரு திறமை தானே அதுக்கு அந்த திறமை கிடைச்சிருக்குது என்ன திறமை கிடைச்சிருக்குதுன்னா அது வலு சர்ப்பத்தை போல பேசினது வலு சர்ப்பம் பேசி கேட்டிருக்கீங்களா தோட்டத்தில் பேசிச்சு நீங்க என்னம்மா உங்களை சாப்பிட சொன்னாரு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு சும்மா சாப்பிட்டு பாருங்க என்னன்னா அந்த பாம்பு பேசியது பாம்பு எப்படி பேசியிருக்கணும் பேசியதுன்னா எப்படி அது நம்மை நம்ப வைக்கும் விதத்தில் அட்ராக்டிவா லாஜிக்கா அதுதான் முக்கியம் எது பேசினாலும் நமக்கு எப்படி பேசணும் பேசணும் உங்களுக்கு தெரியுமா உண்மையிலே நம்ம சொல்றோம் படிக்காதவங்க ரொம்ப வெள்ளந்தி மனிதர்கள் சொல்கிறோமே ஈஸியா ஏமாந்துருவாங்கன்னு சொல்கிறோமே அவங்கள விட ரொம்ப ஏமாறுறது யாரு படிச்சவங்க படிச்சவங்களை ஏமாத்துறதுக்கு லாஜிக்கா பேசினா போதும் பாயிண்டா பேசினா போதும் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்னன்னா அவர்கள் பாயிண்ட்ல ரெண்டு வார்த்தை பேசினா நம்ம என்ன ஆயிடுறோம் ஏங்க ஒரு மனுஷன் இருபத்தஞ்சு வயசு வர்றதுக்குள்ள எவ்வளவோ விஷயம் இருக்குது கடவுள் சித்தோன்னு ஒண்ணு இருக்கு இருபத்தஞ்சு வயசு வர்றதுக்கே முதல்ல ரைட் நீங்க இருபத்தஞ்சு வயசுக்கு வந்தக்கப்புறம் எடுக்க போற முடிவை பத்தி இப்ப என்ன பண்றீங்க அஞ்சுல பேசுறீங்க அப்போ கேட்டால் சொல்லுவீங்க இல்லை இல்லை நீங்கள் அஞ்சுலேயே முடிவு எடுக்கலனா இருபத்தஞ்சில் வந்து எந்த முடிவு எடுக்க முடியாதுங்க அப்படி சொல்லி நீங்கள் பேசி ஏதோ உங்களுடைய காரியத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க சாதிச்சிட்டீங்க ஸோ இதுதான் விஷயம் எப்போ இந்த சாத்தான் மூணாவது ஆளை கலம் இறக்கி விடுறான் சாத்தான் இறக்கி விட்ட மொதல் ஆள் ரொம்ப வயலண்ட் டெரரான ஆள் ஆனால் அந்த ஆளுக்கு ஒரு திறமை இருக்குது அவர் வயலண்ட்டு டெரரை காட்டுறதுக்கு முன்னாடி எப்பவுமே பேசுவாப்பில்ல பேசி முடியலனா தான் ஃபைட்டு இங்கே அந்த அம்மாட்டையும் ஃபைட்டு போட்டு பார்த்தாப்புல எல்லாட்டையும் ஃபைட்டு போட்டு எங்க போ அவர் ஃபைட்டு போட்டு எங்கேயுமே ஜெயிக்க முடியல பிரதான தூ தூதன் மிகாவேல்லாம் அவங்கள அடிச்சு விரட்டாப்புல பட் இங்கே வந்து என்ன பண்றாப்லன்னா பேசுகிற திறமையோட ஒரு ஆளை இறக்குறாப்புல அந்த ஆள் பாருங்க ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக கண்டேன் ஏன் நமக்கு ஆல்ரெடி ஒரு ஆட்டுக்குட்டியானவர் இருக்கார் அவருடைய தோற்றத்தை நம்ம மனசில் பதிச்சிருக்கோம்ல அவரை மாதிரியே தான் நம்ம ஏமாற முடியும் அப்போ நம்ம ஆட்டுக்குட்டியானவரை நம்ம அட்மையர் பண்ணுறோம் ஆட்டுக்குட்டியானவருடைய பிள்ளைகளாக அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்களாம் நம்ம பார்த்தோம் இங்கே அதுவும் ஒரு ஆட்டுக்குட்டியானவரை போல தன்னை காட்டுகிறது சாத்தானுடைய சாத்தானுடைய பலம் எதில் அடங்கியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் தனக்குன்னு சொந்தமாக எதையும் கிரியேட் பண்றதில்லை அங்க அங்கே ஆண்டவர் சொல்கிறார் அவர் தனக்கு சொந்தமானதிலிருந்து அதை சொல்லுவார் அவர் பிதாவின் இடத்திலிருந்து எதையும் பிதா எனக்கு சொல்லாமல் நான் எதையும் என்ன பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டேன் ரைட் ஆனால் இது தனக்கு சொந்தமில்லாத ஒன்றைத்தான் தனக்கு என்ன பண்ணிக்குது பயன்படுத்திக்குது தனக்கு அதிகாரம் இருப்பதை போல் காட்டுகிறது ஆனால் அதுக்கு அதிகாரம் கிடையாது ஆண்ட பார்த்து சாத்தான் சாத்தான் சொல்கிறான்ல நீர் பூமியில் நீர் தாழ என்ன பணிஞ்சிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் நான் இந்த பூமியில் இருக்க சகல அதிகாரத்தையும் நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது நான் இதை உங்களுக்கு என்ன பண்ணுறேன் சொல்லி இந்த உலகத்தையே படைச்சவர்கிட்ட அவர் சொல் இந்த இடத்துல தான் ஜீசஸ் ஒரு டிசிஷன் எடுக்கிறார் என்ன டிசிஷன் எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியும் இந்த பூமியில் இருக்கிற அனைத்தும் யாருக்கு சொந்தம் கத்தருக்கு சொந்தம் அதை தனக்கு சொந்தமாக அவன் காட்ட முயற்சி பண்ணும்போது தான் அவனை பார்த்து அப்பாலே போ சாத்தானே உன் தேவனாகிய கத்தர் ஒருவரை மட்டுமே நீ பணிஞ்சவருக்கு ஆராதனை பண்ணு நீ அதை செய் அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விடுறாரு ஸோ இங்கே ஜீசஸுக்கு இருந்த ஒரு புரிதல் என்னன்னா இந்த உலகம் எப்பொழுதுமே அது ஆண்டவருக்கானது தன்னுடைய பிதாவினுடைய உலகம் என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார் நாமளும் அதை தெளிவாக இருக்கணும்னு நம்ம நினைக்க சொல்கிறாரு ஆனால் நிறைய நேரம் சாத்தான் ஒரு தோற்றத்தை காட்டுறான் இது என்னுடைய வேர்ல்டு நீ என்னுடைய ஐடியாலஜி நீ ஏற்றுக்கோ என்னை போல நீ மாறு நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு மாயை தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்துகிறான் ரைட் அந்த மாயத்தோற்றம் தோற்றம் என்ன என்பதை நம்ம இன்னைக்கு ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரி இப்போ அந்த மிருகம் என்ன பண்ணிச்சுன்னு பாருங்க அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தையும் பூமியும் அதன் குடிகளும் வணங்குபடி செய்தது அந்த இதுக்கு முந்தின மிருகத்துடைய அட்வொகேட் இந்த மிருகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின அந்தி கிறிஸ்து இறங்குறார் இல்லையா அந்த அந்தி கிறிஸ்துவை வணங்கும்படி செய்யறதுக்காகத்தான் யார் வந்திருக்கிறா இவர் ரைட் இப்போ ஒரு ஏஜென்ட் கூட எடுத்துக்கலாம் இவர் எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் அவருடைய ஏஜென்ட் இவர் இவர் என்ன சொல்லுவார்னா நீங்கள் அவரை அவரை அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் அவரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் சொல்லி அவரை புகழ்ந்து மேன்மைப்படுத்துவதற்கான ஒரு ஏஜென்ட் தான் மூணாவது ஆள் ஆனால் பவர்ஃபுல் ஏஜென்ட் என்னன்னா அவர் வந்து பேசு திறமையில வல்லவனா இருக்காரு அந்த ஏஜென்ட் அது என்ன பண்ணுது பாருங்க அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது மக்களை நம்ப வைக்கிறதுக்காக அது பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் என்ன பண்ணுச்சு செய்து நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இயல்பாகவே இருக்கு அந்த இயல்பான மைனஸ் பாயிண்ட் நமக்கு இருக்கிறதுனால தான் நம்மளை வந்து இருந்தே இந்த பாம்பு ஏமாத்திக்கிட்டு இருக்குது என்ன மைனஸ் பண்ண நமக்கு இருக்கு நமக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு கண்டிப்பா சிந்தனை திறனை கடவுள் நமக்கு சிந்தனை கடவுள் சொன்னா முடிவெடுக்கும் அதிகாரத்தை கடவுள் நமக்கு கொடுத்து சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கின்ற அதிகாரம் இந்த அதிகாரம் மிருகங்களுக்குலாம் இருக்கான்னு கேட்டால் அதுங்களுக்கு இருக்கு இருக்கு இல்லாம ஆனால் அவைகள் எடுக்கிற முடிவு பார்த்தீங்கன்னா அவைகளுடைய உள்ளுணர்வை சார்ந்த முடிவுகளை அவை எடுக்கும் இப்போ நீங்கள் என்ன தான் ஒரு கிண்ணத்தில் பாலும் ஒரு கிண்ணத்தில் கெரோசின் வச்சிங்கன்னா பூனை எதை செலக்ட் பண்ணும் அதுக்கு டெய்லி வைக்கிற பவுலில் நீங்கள் கெரோசின் வைச்சா கூட அது என்ன பண்ணாது ஸோ அதுக்கு தெரியுது எது முடிவு எடுக்குது டிசிஷன் மேக்கிங் இருக்குது பட் அதோட டிசிஷன் மேக்கிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டடு டிசிஷன் மேக்கிங் ஆனால் மனுஷங்களாகிய நம்முடைய டிசிஷன் மேக்கிங் பார்த்தீங்கன்னா நம்மளால் நம்மளோட டிசிஷன் மேக்கிங் வந்து எக்ஸ்ட்ரீம் டிசிஷன் மேக்கிங்கில் போகும் சரி நான் அப்படியே நிறுத்துகிறேன் இந்த பாபேல் எழுதுனா நான் அதுக்கப்புறம் சிரிப்பு சொன்னேன் அதில் மறந்துட்டேன் சரி இப்போ டவர் ஆஃப் பாபேல் நான் ஆரம்பித்தேன் டவர் ஆஃப் பாபேல் ஏன் நான் ஒரு கேள்வியோட கேட்டேன் நினைக்கிறேன் டவர் ஆஃப் பாபேல் ஏன் ஆண்டவருக்கு பிரச்சனையாக தெரிஞ்சிச்சு ஒரு சிம்பிள் கேள்வி ஒருத்தர் கேட்டார் ஏங்க ஒரு பில்டிங் ப்ராஜெக்டை போய் கடவுள் இறங்கி வந்து ஸ்டாப் பண்ணுமா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட் ஜஸ்ட் லைக் தட் அவ்வளோதானே டவர் ஆஃப் பாபேல் ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட் இறக்க அது எதற்காக இறங்கி வந்து கடவுள் நாம் இறங்கி போய் அதை என்ன பண்றோம் இறங்கி வந்து ஏன் ஸ்டாப் பண்ற சரி சென்ட்ரலைசேஷன் வெரி குட் உழைப்பே சுரண்றாங்க விபிஎஸ் டீச்சர்ஸ் நோட் பண்ணி வச்சு பாயிண்ட் இந்த வருஷம் தேர்ட் இது அதுதான் ரைட்டு அடுத்தது தன்னால் எல்லாம் செய்ய முடியும்னு நினைச்சாங்க எல்லாரும் ஒரு ஐடியாலஜியால முந்தப்பட்டிருக்கிறாங்க மோட்டிவேட் ஆயிட்டாங்க ஒரு டேஞ்சரஸ் ஐடியா ரைட் ஒரு டேஞ்சரஸ் ஐடியா ஒரு ஐடியா அந்த ஐடியாவை கட்டமைக்கிறதுக்கு இன்னொரு ஐடியா அப்போ டவர் ஆஃப் பாபில் ஒரு ஐடியாலஜி அந்த ஐடியாலஜில யார் அந்த ஐடியாவை மோட்டிவேட் பண்ணாங்கன்னா மேபி ஒரு ஆள் இருந்திருப்பார் அந்த ஆள் பேர் நமக்கு தெரியல ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு குடும்பம் இல்லைன்னா ஒரு 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 குரூப் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு பேர் உண்டாகனா பில்டிங் ப்ராஜெக்டில் அன்னைக்கு பத்தாயிரம் பேர் கட்டின பத்தாயிரம் பேர் பேரும் அங்கே போடுவாங்க இல்லை அங்கே யாரோ ஒருத்தருடைய பேர் வரணும் அந்த யாரோ ஒரு ஃபேமிலி இல்லை யாரோ ஒரு பர்டிகுலர் பர்சன் இல்லைன்னா யாரோ ஒரு பர்டிகுலர் யாரோ யாரோ ஒருத்தர் தே வாண்டட் டு ஹேவ் டாமினேஷன் யாரோ ஒருத்தர் தன்னை உயர்த்தி பிடிக்கணுன்றதுக்காக ஒரு ஐடியாலஜியை பாஸ் ஆன் பண்ணுறாங்க அந்த ஐடியாலஜிக்காக அவர் ஐடியா மட்டும் தான் கொடுக்குறாரு

ஒரு மோட்டிவேஷனுக்கு பின்னாடி இருக்கிறத பார்க்கறதுக்கான அதை தான் எலியா சாரி எலிசா சொல்கிறார்ல என்னுடைய கண்களை என்ன பண்ணுங்க திறந்து விட்டுருங்கன்னு சொல்கிறேன் காரணம் என்னன்னா எலிசா கடவுளுடைய வேலைக்காரனாக ஊழியக்காரனாக இருக்கிறதுனால அவரால் வந்து அதை பியாண்ட் அவரால் என்ன பண்ண முடியுது பார்க்க முடியும் அப்போ பார்க்குற கடவுள் என்ன ஆண்டவர் என்ன பண்றாரு பின்னாடி இருக்கிற மோட்டிவேஷனை பார்க்குற அந்த மோட்டிவேஷன் என்னன்னா யாரோ ஒருத்தருடைய சுய லாபத்துக்காக ஒரு மிகப்பெரிய மக்கள் இன மொத்த கடவுளுடைய படைப்பே அங்கே என்ன ஆயிடுது அடிமையா நிக்குது ஒரே விஷயம் என்னென்னா கடவுள் எடுத்து முடிவு நம்ம மொழியை மாற்றிடுவோம் கம்யூனிகேஷனை ஸ்டாப் பண்ணுவோம் தானாக ப்ராஜெக்ட் என்ன பண்ணிடும் நின்று ஏன்னா இன்னொரு தடவை வந்து இவங்கள வெள்ளம் இது ஆல்ரெடி வெள்ளத்தை முடிஞ்சு தான் இவங்க வந்திருக்குறாங்க இன்னும் நெருப்புட்டு தான் அழிக்கணும் இல்லை லாங்குவேஜ் மாறிடுச்சுன்னா ஐடியாலஜி என்ன பண்ணுது சரி தெரிஞ்சது ஐடியாலஜி மிஸ் ஆகிடுது ஆனால் உலகத்தை நீங்கள் அங்கங்கே பாருங்கள் திருமவமா இந்த லேங்குவேஜை திணிக்கிறதுக்கான கட்டமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது பைபிள் அதை எங்கே பார்க்குறோம் டேனியல் திரும்பவும் லேங்குவேஜை இம்போஸ் பண்ணுறான் அவங்க பேரை மாற்றுறாங்க லேங்குவேஜை கற்றுக் கொடுக்குறாங்க ஏன்னா லாங்குவேஜில் ஒரு ஐடியா இருக்குது ஸோ அதனால தான் நான் சொன்னேன் நம்மளுடைய மொழி அதோடைய வரலாறு போன வாரம் நம்ம பேசணும் இது முக்கியமானது இது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது மிக முக்கியமானது ஏன்னா ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பின்புலம் இருக்குது ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கு ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா அந்த மொழியை நம்ம புரிஞ்சுக்கணும் ரைட் ஓகே திரும்பவும் நம்ம விட்டதுக்கு வருவோம் அப்ப அந்த மிருகம் என்ன பண்ணுதுன்னா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறது நான் அதை சொல்லிட்டு இருந்தேன் மனுஷங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு என்ன வீக்னஸ் இருக்கு ஆமா பிளைனா சொன்னா அப்படி வீக்னஸ் என்ன அப்படின்னா நமக்கு டிசிஷன் மேக்கிங் கடவுள் கொடுத்துருக்கிறார் டிசிஷன் மேக்கிங் நமக்கு இருக்கிறதுனாலேயே நம்ம எடுத்த எல்லா முடிவும் என்னவா அமைஞ்சிருது இல்லை சரியான முடிவாக நிறைய நேரத்தில் அமையிறது கிடையாது ஸோ நம்ம எடுக்கிற பல முடிவுகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்மை பயக்கிற முடிவுகளை நம்ம எடுக்கிறத விட நமக்கு நன்மை பயக்கிற முடிவுகளை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உந்துதல் உந்தம் வந்து நமக்குள்ளே இருக்குது ஏன்னா பேசிக்கலி நம்ம 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 எல்லாருமே பார்த்திங்கன்னா செல்ஃப் எஸ்இ எல் செல்ஃப் நமக்குள்ளே இருக்க செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம் அதை ஆத்துமானு கூட சொல்லலாம் செல்ஃப்னு சொல்லலாம் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம் இந்த செல்ஃப் எப்பவுமே நம்மளை என்ன பண்ணுது உந்துது செல்ஃப் அந்த செல்ஃப் வந்து நம்ம எப்பவுமே உந்தும் அந்த செல்ஃபுடைய உந்தத்தில் தான் நம்ம நிறைய முடிவுகளை எடுக்கிறோம் அந்த தான் என்ன சொல்றாங்க மாற்றிக்கிறாங்க இந்த செல்ஃபை ஓவர் கம் பண்றது தான் பர்சுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலன் இதை நீங்க எப்படி சொல்லலாம் ரட்சிப்பின் அனுபவம் சொல்லிக்கலாம் ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க இல்லையா இந்த எஸ்இ எல் எஃப் அப்படின்னு சொல்லப்படுகின்ற செல்ஃப் பைபிள் அதுக்கு ஆத்துமா இல்லை அதுக்கு எவ்வளோ நேம் கொடுத்துக்கலாம் பர்சனாலிட்டி என்ன கொடுத்துக்கலாம் இப்போ சோனா ரைட் இந்த செல்ஃபை நான் எப்படி டிரைவ் பண்றேன் எப்படி டிரைவ் பண்றேன் அந்த டிரைவிங் ஃபோர்ஸா யார் இருக்கிறா அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் டிரைவரா நான் பசுதாவியானவரை உட்கார வைக்கிறேன்னா இல்ல சேட்டனிக் ஐடியாலஜிஸை கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன் நான் இது என்ன டிரைவ் பண்ணி கூட்டு போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ நாம் எல்லாரும் அதனால தான் இவர் சொல்லுவார் ஜேம்ஸ் சொல்லுவார் அவனவன் அவனவன் தன் சுய இச்சைகளினாலே சிக்குண்டு அவன் 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 மேலே வர்த்த வர வச்சுக்கிட்டு கத்தர் சோதிக்கிறாரு ஐயா சொல்றீங்க அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுறது நீங்க அவர் அவர் நீங்க கொலோக்கியலாம் நீங்க படிச்சு பாருங்க ஜேம்ஸை எப்பவுமே ஜேம்ஸுக்கும் பாலுக்கும் கொஞ்சம் கண்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருக்கும் அவங்க அவரு பால் சொன்னதெல்லாம் கொஞ்சம் அவருக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுவார் பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார் ரைட் பட் அது ரெண்டுமே அப்போஸ் அப்போசிஷனாக எடுக்கக்கூடாது ரெண்டுமே ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் நல்ல பெர்ஸ்பெக்டிவ் அப்போ ஜேம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் சொல்றீங்க கத்தர் சோதிச்சுட்டார் கத்தர் கத்தர் சோதிக்கல அவனவன் தன்னுடைய டிசையர்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் அதை மோட்டிவேஷன் ரைட் அப்போ நம்முடைய மோட்டிவேஷனை தான் இங்கே சாத்தன் வந்து எடுத்துக்கிறேன் அந்த மோட்டிவேஷன் அந்த டிரைவிங் சீட்டில் வந்து சாத்தான் தன்னுடைய ஐடியாலஜியை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான்றது தான் இங்க சொல்கிறேன் அப்போ அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது அடுத்த அடுத்து மிகப்பெரிய டாபிக் ஆமா ஜீசுடைய அற்புதங்களுக்கும் மற்ற எது யார் வேணா இருக்கட்டும் மற்ற அற்புதங்களுக்கும் என்ன பேசிக் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அடிப்படையில் என்ன வித்தியாசம் இருந்தது ஆண்டவருடைய அற்புதங்களுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா விடுதலை நம்பிக்கை நித்திய வாழ்வு என்னன்னா ஆண்டவருடைய அற்புதங்களுக்கும் உலக அற்புதங்களுக்கும் வித்தியாசம் என்னன்னா இறைஅரசு வருகிறது வந்துவிட்டது அது உங்கள் அருகிலே இருக்கிறது அப்படின்னு சொன்னார் முதல் பிரசங்க கிங்டம் காட் நீங்கள் ஆயிரக்கணக்கான வருஷமாக காத்துக்கிட்டு இருந்த இறையரசு இப்போ நெக்ஸ்ட் வீக் அதை தான் நம்ம பண்ண போகிறோம் ஓலையை பிடிச்சிட்டு போகிறதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் காத்து கொண்டிருந்த இரையரசு வந்துடுச்சு கம் பேக் டு காட் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஊர்வலம் ரைட் இப்போ அந்த இறையரசு வந்துடுச்சுன்னு சொல்றீங்க இல்லையா அந்த இறையரசை ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு 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 முன் தான் அந்த அற்புதம் ஒவ்வொரு அற்புதத்தையும் பார்த்த அந்த பெருங்கூட்டம் ஆஹா இதுதானா மேசியாவுடைய ஏஜ் மெசியானிக் ஏஜ் போன வாரம் நம்ம பார்த்தோம்ல மெசியானிக் ஏஜ் இதுதான் மேசியாவுடைய காலமும் நம்ம எதிர்பார்த்திருந்த மேசியாவுடைய ஆளுகை இதுதானோ ஏன்னா அங்க மெசியா ஒரு ஒரு அற்புதத்தை செய்யும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இப்படிதான் இருக்கும் ராஜ்யம் ராஜ்யத்துல கண்ணீர் கவலை வேதனை பிரச்சனை போராட்டம் இதெல்லாம் இருக்காது ஆண்டு ராஜ்யத்துல வியாதி இருக்காது நோய் இருக்காது எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க இந்த மாதிரி அப்படின்னு ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுறதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட டூல்ஸ் தான் அந்த ஒவ்வொரு அற்புதம் நான் எங்க கூட்டத்துக்கு நீங்க வந்துருங்கன்னு சொல்றதுக்காக இல்லை அது பத்தி அவருக்கு கவலை கிடையாது அந்த அவருடைய மோட்டிவோ அங்க என்ன பண்ணல கிடையாது அவருடைய அற்புதம் அடையாளமும் என்னன்னா இறையரசு இந்த பூமியில நிறுவப்பட்டு விட்டது பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுசகுமாரனுக்கு அதிகாரம் இருக்குது பூமியிலே எதையும் செய்வதற்கு மனுஷகுமாரனுக்கு என்ன இருக்குது உலகத்தை படைச்சவர்கிட்ட போய் அவங்க கேட்கறாங்க நீர் எந்த பேசிஸில் இந்த மனுஷனுக்கு இப்போ பாவத்தை மன்னிக்கணும்னு சொன்னீங்க நீங்கள் அந்த யோசிச்சு பாருங்களா அந்த கொஸ்டினை ஸோ சாத்தானோட ஐடியாலஜி எவ்வளோ பவர்ஃபுல்ன்றதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அங்கே தான் பார்க்கலாம் அவங்க ஜீசஸை கொஸ்டின் பண்ணுறாங்க எந்த அதிகாரத்தில் நீங்கள் இதை செய்கிறீங்க பிலாத்து முன்னாடி நிற்கிறாரு நம்ம இதை போன மார்க்கில் நம்ம பார்த்தோம் பிலாத்து கேட்குறாரு நீர்தான் தான் யூதருடைய அதுக்கு ஜீசஸ் என்ன சொன்னார் நீர்தான் சொல்லுகிறீர் நீர்தான் சொல்லுகிறீர் அதுதான் புது டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம் நீர் தான் யூ சேஸ் சோ இட் இஸ் யுவர் ஒப்பீனியன் என் அதிகாரம் வேற உங்க அதிகாரம் வேற நீங்க நினைச்சிட்டு இருக்க அதிகாரம் வேற நான் நினைச்சிட்டு இருக்க அதிகாரம் வேற நான் நினைச்சேன்னா என்னோட பிதாட்ட ஜோம் பண்ணனா வேண்டிக்கிட்டேன்னா அது நடக்கிறது வேற அதை பத்தி இங்க நான் பேச விரும்பல நீ இப்ப நீங்க என்ன செய்யணுமோ அது என்ன பண்ணுங்க சரி ஸோ ஜீசஸ் என்னைக்குமே இந்த உலக அதிகாரத்தை நமக்கு ஒரு இது கிடைக்கும் ஒரு அனுகூலம் கிடைக்கும் இந்த உலக அதிகாரம் நம்மளை ஏதாவது மெச்சுவாங்க அப்படின்ற இன்டென்ஷன் எதையுமே அவர் என்ன பண்ணல கொண்டு வரல ரைட் இங்கே மனுஷங்களுக்கு இருக்கிற வீக்னஸ் அந்த மிருகம் பயன்படுத்தி கொள்கிறது மனுஷங்க எப்போவுமே அட்மையர் பண்ணுவாங்க மனுஷங்க எப்போவுமே இன்னொரு ஹீரோவை ஃபாலோ பண்ணுவாங்க ஹீரோ தௌசண்ட் ஃபேஸஸ் ஆஃப் எ ஹீரோ அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு எழுதி வச்சுக்கோங்க விருப்பம் தான் படிங்க ஆயிரம் முகங்கள் ஒரு ஹீரோக்கு அது பேஜும் ஆயிரம் பேஜ் அந்த புக்கு நீங்கள் படிக்கணும்னா படிங்க தௌசண்ட் ஃபேஸஸ் ஆஃப் எ ஹீரோ ஜோசப் கேம்பி புக்கு நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் எழுதப்பட்டது நான் நினைக்கிறேன் இஃப் கரெக்ட் ரொம்ப பழைய புக் கிட்டத்தட்ட நூறு வருஷம் முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம் அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறார் மனுஷங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மூட மாட்டீங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு அவர் என்ன சொல்ல வரார்னா ஹீரோ ஒர்ஷிப் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது ரைட் யாரோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எப்போவுமே ஒரு ஐடியல் ஃபிகர் தேவைப்படுது ஐடியல் ஃபிகர் தேவை நல்லது நல்லது நமக்கு யாரோ ஒரு முன்மாதிரி இவரை போல் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தப்பு இல்லை ரைட் ஆனால் அதுதான் நம்மளுடைய வீக்னஸ் பாயிண்ட்டும் ஏன்னா இந்த ஐடியல் ஃபிகர்ஸை நம்ம தேடி போகும்போது நம்மளுடைய ஐடியாலஜி நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம நிறைய நேரத்தில் லூசன் பண்ணி நம்முடைய ஐடியாலஜியில் அவங்க ஐடியாலஜியை கொண்டு வந்து நம்ம சிங்க் பண்ணி நாம் ஒரு 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 ஃபால்ஸ் ஐடியாலஜியை நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஒன் நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐடென்டிட்டி இருக்குது பாருங்கள் நம்மளுடைய ஐடென்டிட்டியை நம்ம என்றைக்குமே மறைக்கிறோம் நம்ம இந்த உலகத்துக்கு காட்டுனது எல்லாமே உண்மையான ஐடென்டி நினைக்கிறீங்களா இல்ல நாம ஒரு உண்மையான ஐடென்டிட்டியை நிறைய நேரம் நம்ம என்ன பண்ண நினைக்கிறோம் நம்ம மறைச்சு நம்மளுடைய உண்மையான நிஜத்தை நம்ம மறைச்சு போலி முகங்களோட வாழ்றோம் அதைத்தான் தௌசண்ட் பேசஸ் ஆஃப் ஹீரோ நமக்கு எத்தனை முகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆயிரம் முகம் இருக்கு ஆயிரம் முகம் எல்லாருக்கும் தான் நம்ம யாரும் மனசு வச்சு சொல்லிட போறீங்க நான் என்ன மட்டும் தான் மனசு வச்சு சொல்றேன் ஏன்னா எனக்கு எத்தனை முகம் இருக்கு ஆயிரம் முகம் இருக்கு ஆனால் ஆயிரமும் எனக்கு தெரியும் நினைக்கிறீங்களா தெரியாது தெரியவே தெரியாது எனக்கு தெரிஞ்சே எனக்கு என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சே ஒரு அஞ்சு சொல்ல முடியும் அவ்வளோதானே தவிர ஒவ்வொரு அது அந்த அதெல்லாம் சொல்லுவாங்க ஸ்பிளிட் ஸ்பிளிட் பர்சனாலிட்டிஸா ஸ்பிளிட் பர்சனாலிட்டிஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இப்போ சைக்காலஜிக்குள்ளே போனீங்கன்னா இதெல்லாம் ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் இருக்கு அப்போ இந்த மிருகம் மனுஷங்களுடைய இந்த வீக்னஸ் பாயிண்ட் அதுக்கு தெரியுது இவங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய எபிலிட்டிக்கு மேலே நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அட்மயர் பண்ணுவோம் இல்லை குழந்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழந்தை எந்த செயல் செய்யுது பார்த்தீங்கன்னா கைத்தட்டு கணிச்சிருக்கீங்களா பேபி கூட கைத்தட்டும் பார்த்துருக்கீங்களா ஏன்னா சின்னதுலேயே அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லித்தரோம் அட்மயர் பண்ண சொல்லி கொடுக்குறோம் கிளாப் பண்ணி கிளாப் பண்ணி கிளாப் பண்ணி கிளாப் ரைட் ஏன்னா அந்த கிளாப்பிங் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் நான் 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 அரசு பள்ளியில தான் பழிச்சார் அப்ப நாங்க எங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டே எது தெரியுமா கைத்தட்டு அதுல ஒரு ஒரு சின்ன சைக்கோ இருக்கும் சைக்காலஜி யார் கைத்தட்டுறது அவ பலமா இருக்கு சொல்லி நாங்களே யாருக்கோ அவர் என்ன செஞ்சார் நமக்கு தெரியாது கை வலிக்க 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 என்ன பண்ணிருக்கிறோம் தட்டீர் ஆனா நாம அந்த இடத்துல போய் கைத்தட்டு வாங்கணும்னு தோணவேதே கிடையாது அது அப்புறம் ஆனா கையை தட்டணுன்றது ஒரு இன்ஸ்டிங்டா எழுப்பி இருக்குது கூட பாருங்களேன் பேசிக்கிட்டே இருப்பாங்க கை தட்டுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு தட்டிடுவாங்க ஏன் தட்டுனாங்க எதுக்கு தட்டுனாங்க யாருக்கு தட்டுனாங்கன்னு யாருக்கு தெரியாது ஏன்னா ஹியூமன் இன்டென்ஷன் ஸோ மனுஷங்களுடைய அந்த அட்மாயம் அப்போ சாத்தா என்ன பண்ணுதுன்னா மனுஷங்களை தன்னை புகழும் வண்ணமாக அவங்கள ஒவ்வொரு விஷயமா பண்ணி அவங்களை என்ன பண்ணுதுன்னா அட்ராக்ட் பண்ணுது பதினாலு மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிடைத்த மிருகத்திற்கு ஒரு சொருபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு என்ன பண்ணுச்சு ஐடியாலஜி ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஐடியாலஜியிலிருந்து இந்த மிருகம் என்ன பண்ண சொல்லுதுன்னா ஐடலை கிரியேட் பண்ணுது ஒரு ஐடல் சொல்லுவாங்கள மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரை ஐடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பிஸ்னஸ் ஐடல் சினிமா ஐடல் ஐக்கன் ஐடல் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் அந்த இந்த மூணாவதாக வந்த ஆளு அந்த ரெண்டாவதாக வந்த ஆள் இருக்கார் பார்த்தீங்களா அந்த ஆளுமை அவர் ஆன்டி கிரைஸ்ட் அவருக்கு நீங்கள் ஒரு சொரூபத்தை என்ன பண்ணிடணும் பண்ணிடணும் ஏன்னா நீங்கள் அவரை ஓர்ஷிப் பண்ணணும் ஸோ ஓர்ஷிப் பண்ணணும் அப்படின்ற ஸ்டேஜை கொண்டு போகுது இப்போ ஓர்ஷிப் அப்படின்றது கனமும் பலமும் மகிமையும் சோத்திரமும் புகழும் மாட்சியும் கத்திருக்கே உரியது இவ்வளவு நேரம் நம்ம அந்த வெளிப்படை பார்த்தோம் அந்த இருபத்தி நாலு மூப்பர்களும் உளுந்து 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 வணங்கினாங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்த யோவான் நீங்க என்ன சொல்கிறாருன்னா பரலோகமே அவரை வணங்கிட்டு இருக்குது ஆனா இந்த பூமியில இருக்கவங்களாம் மிருகத்தை என்ன பண்றாங்க வணங்குகிறார்கள் ஒர்ஷிப் பண்றாங்க அதை தாங்க போட்டுருக்கு அது ஒரு அது ஒரு ஐடியா கொடுக்குது அந்த மிருகத்தை நீங்க வணங்குங்க அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு என்ன பண்ணப்பட்டது வெறும் ஐடியாலஜி மட்டும் இல்லை அந்த ஐடியாலஜி பேசும் சிந்திக்கும் ஆளுக பண்ணும் வேணும்னா அது ஒரு மனுஷனை என்ன பண்ணும் அழிக்கவே செய்யும் அவ்வளோ பவர்ஃபுல் ஐடியாலஜி சும்மா ஜஸ்ட் லைக் தட் எப்படி தோசை செய்வதுன்ற ஐடியாலஜி இல்லை பவர்ஃபுல் ஐடியாலஜி இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஐடியாலஜி அது அந்த ஐடியாலஜியோட எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க பாருங்கள் அடுத்த வசனத்தில் சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர்கள் ஃப்ரீமேன் ஸ்லேவ்ஸ் நீங்கள் வேணா இருந்துக்கோங்க நீங்கள் உலகத்தில் பணக்காரனாக இருந்துக்கோங்க ஏழையாக இருந்துக்கோங்க நீங்க வசதியாக இருந்துக்கோங்க வசதி இல்லாமல் இருந்துக்கோங்க சின்ன ஆளாக இருந்துக்கோங்க பெரிய ஆளாக இருந்துக்கோங்க அடிமையாக இருந்துக்கோங்க விடுதலையானவங்களாக இருந்துக்கோங்க யாரா இருந்தாலும் தங்கள் வலது கைகளிலாவது தங்கள் நெற்றிகளிலாவது ஒரு முத்துறை ஸோ அந்த காலங்களில் நான் நேற்று கா காட்டுனேன் உங்களுக்கு அந்த பவர் பாயிண்டில் நெத்தியில் சிலுவை வரைஞ்சா அந்த நெற்றியில் சிலுவை வரைஞ்சிட்டதுக்கப்புறம் அவங்களால மறைக்க முடியாது ஓப்பன் டிக்ளரேஷன் ஸோ இங்கே மிருகத்துக்கு அதே ஓப்பன் டிக்ளரேஷனை மிருகத்துக்கு மக்கள் என்ன பண்ணுறாங்க காட்ட ஸோ நீங்கள் இப்போ அதுக்காக நெத்தியில் ஒருத்தவங்க சிலுவை போட்டாங்க சாரி சொல்லுபோல் நெத்தியில் மிருகத்துடைய குறியை ஒருத்தவங்க போட்டாங்க இங்கே கையில் வரைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி யாரை தேடி போனீங்கன்னா அப்படி யாரும் கண்டுபிடிக்க முடியாது

அவங்களால இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியாது கரெக்டா அதனால தான் நான் ஒரு முறை ஒரு சர்ச்சில் வல்லமையாக பிரசங்கம் ரொம்ப வல்லமையாக ஜோம் பண்ணுற பிரசங்கம் மாதிரி நான் ஒரு பாயிண்ட்ஸில் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ ஒரு அம்மா வந்து சொன்னாங்க ஐயா இங்கே சொல்கிறதுலாம் நல்ல கருத்தாக தான் இருக்குது ஆனால் ப்ராக்டிக்கலாக இது எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொன்னேன் அப்போ எனக்கும் அது ஒரு எண்ணம் வந்தது ஏன் இதை ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ண முடியாது நம்ம அப்போ நான் அப்போ ரொம்ப சின்ன வயதாக இருந்ததுனால எனக்கும் அவங்க சொன்னதெல்லாம் புரியல தான் புரியுது என்ன புரியுதுன்னா அவங்க சொன்னது கரெக்டு தான் ஏன்னா நம்ம சொன்ன ஒரு சில விஷயங்களை நம்மளாலேயே என்ன பண்ண முடியாது ஃபாலோ பண்ண முடியாது அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை நான் சார்ந்திருக்கிற சமுதாயமும் அதுக்கு காரணம் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் இல்லைன்னா இந்த சமுதாயத்தில் நமக்கு என்ன கிடையாது எந்த அங்கீகாரமும் கிடையாது கடைசியில் நம்ம சுருட்டி போடப்பட்ட பேப்பர் மாதிரி ஆயிரும் வில் பி த்ரோன் அவுட் அதுதான் முக்கியம் நம்ம எவ்வளோ சொன்னாலும் சரி நீங்கள் எவ்வளவு பேசினாலும் சரி பைபிளை எவ்வளோ கரைச்சி குடிச்சாலும் சரி கடைசியில் அந்த ஐடியாலஜியை எதிர்த்து நம்மளால் என்ன பண்ண முடியாது ஒன்றும் செய்ய முடியாது இந்த ஐடியாலஜி தான் ஜெயிக்கும் கரெக்டா ஜெயிக்காதா ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கும் ஒரு ஜம்பதை நம்ம ஜம் பண்ணுமே தவிர அதுக்காக நம்ம ஒரு முயற்சியை எடுத்தோம்னா மிகப்பெரிய கஷ்டங்களையும் பாடுகளையும் நம்ம என்ன பண்ண வேண்டியது வரும் சிந்திக்க வேண்டியது சந்திக்க வேண்டியது வரும் அதை தான் சொல்லியிருக்கார் இதுதான் ட்ரிபிள் சிக்ஸ் இதிலே ஞானம் விளங்கும் இந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது அதனுடைய இலக்கம் அறுநூற்றி இதில் ஞானம் விளங்கும் இப்ப பயந்துட்டாங்க எல்லாரும் என்ன சொல்றாருன்னா மிருகத்தை நீங்க பயப்படாதுங்க இதில் தான் ஞானம் இருக்குது தான் அப்படின்னா என்ன அர்த்தம் இட் இஸ் நாட் செவன் இட் இஸ் நாட் கம்ப்ளீட் ஆறு 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 தான் அது என்றைக்குமே என்னவா மாறாது அது ஏழாக மாறாது ஏழு தான் கடவுள் இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார் என்னைக்கும் எப்பையும் எப்போல்லாம் நீங்கள் கசக்கி போட்டப்பட்ட பேப்பராக தூக்கி எறியப்பட்டதாக நீங்கள் நினைக்கிறீங்களோ டோன்ட் வரி அதுக்கு மேலே யார் இருக்கிறார் ஆண்டோர் இருக்கிறார் ஸோ நான் டஸ்ட்பின்னுக்கே போனாலும் இல்லை இந்த சொசைட்டிலேருந்து நான் டோட்டலாக வெளில தூக்கி எறியப்பட்டாலும் அதுக்கு தானே பயப்படுறீங்க அதுக்கும் பயப்பட வேண்டாம் நீங்கள் அப்படின்ற நம்பிக்கையை யோவான் தன்னுடைய திருச்சபைக்கு என்ன பண்ணுறாரு கொடுக்குறார் ஸோ மிருகம் டெஃபினட்டாக இட் கோயிங் டு கண்ட்ரோல் எவ்ரி திங் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஆண்டுடைய ராஜ்யம் அப்போ எங்கே ஆண்டோடைய ராஜ்யம் நம்முடைய உள்ளங்களில் விதைக்கப்பட்டிருக்கு யாரெல்லாம் இதை நம்புகிறாங்களோ ஆண்டு ராஜ்யத்தை நம்புறாங்களோ அவங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்க கூட ஆண்டவரும் இருக்காரு ஆனால் மற்றவங்கள மாதிரி நான் வாழணும் அப்படின்னு நினச்சிருக்கிற யாராலையுமே ஆண்டவரையும் இந்த மிருகத்தையும் சமரசப்படுத்தி ரெண்டு குதிரையில் வண்டி ஓட்டிட்டு போக முடியும் அதை தான் அவர் சொல்லிட்டார் நீங்கள் உலகத்துக்கும் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியாது நீங்கள் ஊழியர் செய்ய முடியாது ஸோ இட்ஸ் அ சேலஞ்ச் அதான் மனிதருடைய இலக்கம் இட் இஸ் ஹியூமன் ஸ்டில் இட்ஸ் ஹியூமன் இட் இஸ் நாட் காட் எப்படினாலும் நான் இதை எப்படி புரிஞ்சுக்க சொல்கிறேன்னா இட் இஸ் ஹியூமன் இட் இஸ் ஹியூமன் பவர் இட் இஸ் நாட் டிவைன் இது கடவுளுக்கு நிகரானது அல்ல அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் இப்போ இதை இதை இதோடைய ஈபுருவில் ஈபுருவில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு வேல்யூ இருக்கு ஈபுருவில் நீரோ அப்படின்னு எழுதி அந்த நீரோவை ஹீப்ரூவில் எழுதி அதுக்கு நீங்கள் ஒரு வே அந்த ஹீப்ரூ அந்த ஒரு ஒரு இப்போ இ அப்படின்னா இக்கு ஒரு நம்பர் இருக்குது ரைட் அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீரோவுக்கு சிக்ஸ் 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 வருது அந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் நிறைய பேருக்கு சிக்ஸ் 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 வந்திருக்கு ரைட் இது மனிதனுடைய சிஸ்டம் தான் இட் இஸ் நாட் காட்ஸ் சிஸ்டம் இதை விட உயர்ந்தது கடவுளுடைய சிஸ்டம் இப்போ நான் சொன்ன இல்லையா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஹியூமன் சிஸ்டம் ரெண்டு இருந்தால் ஒன்று கொடுத்துருங்க இல்லாதவருக்கு பகிர்ந்து கொடுங்கள் காட் சிஸ்டம் காட் சிஸ்டம் என்றைக்குமே ஒரு படி உயர்ந்தது அதை அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறதுன்றது தான் நம்மளுடைய சேலஞ்ச் ஏன்னா சாத்தானுடைய ஐடியாலஜி எங்கேயும் வியாபித்து விட்டது சாத்தானுடைய ஐடியாலஜி வியாபித்ததை வியாபிச்சதுனால தான் நம்ம ஜோம் பண்ணும்போது என்ன சொல்லி ஜோமோனு சொல்லி கொடுத்துருக்குறாருனா உமது ராஜ்ஜியம் வருவதாக லெட் யுவர் கிங்டம் கம் ஆண்டவரே உமது ராஜ்யத்துக்காக நான் வேலை செய்யணும் ஒரு ராஜ்யம் வரட்டுன்னு சொல்லி ஜோம் தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய ராஜ்ஜியத்தை கட்டுறதுக்கும் அவருடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்யறதுக்கும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் நமக்கும் போராட்டம் இல்லாமல் இல்லை அதில் தான் அப்போஸ்லாம் எங்கள் பவுல் சொல்கிறாரு நீங்கள் அந்தகார லோகாதிபதிகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானத்தின் பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டுன்னா நீங்க எதை பாக்குறீங்க இதுதான் சிஸ்டம் இந்த சிஸ்டத்தோட தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அவருடைய பிரச்சனை அந்த மனசுடைய பிரச்சனை இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குன்னு சொல்றீங்கல்ல அந்த ஸ்ட்ரகிளில் அவர் இல்லை யூ ஆர் சோ கான்பிடன்ட் நான் வந்து கிங்டம் ஆஃப் கார்டு போகிறதுக்கான எல்லா எலிஜிபிலிட்டியும் எனக்கு இருக்குன்னு கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துட்டு இருந்தாப்ல இப்போ நமக்கு நம்ம எல்லாருமே யாரும் கான்பிடென்டா இருக்கீங்களா விர் நாட் கான்ஃபிடென்ட் ஸ்டில் வி ஆர் வி சீக் த மர்சி ஆஃப் காட் என்ன தான் நம்ம ரைட்டர்ஸாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் என் ஆஃப் த டே நம்ம என்ன நினைக்கிறோம்னா நமக்கு வந்து காடோடைய கிரேஸ் வேணும்னு நினைக்கிறோம் அது இருந்தால் தான் நம்ம பரவ ஊத்து போக முடியும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த தம்பி அவர் அந்த அன்னைக்கு வந்த அவருக்கு அந்த பிரச்சனை என்னென்னா அவர் என்ன நினச்சுக்கிட்டார் நான் ஆரம்பத்திலேருந்தே ஐ எம் எலிஜிபிள் அந்த எலிஜிபிள்ன்ற வார்த்தையை ஜீசஸுடைய வாயால் வர வைக்கணும்னு நினச்சிக்கிட்டார் அவ்வளோ சீக்கிரத்தில் வர வச்சிட முடியுமா அவர் அவருக்காக தான் சொன்னார் நீ எலிஜிபிளே கிடையாதுன்னு சொல்லி அவர் ஜீரோ வாக்கிட்டு போயிட்டார் ஜீசஸ் இவரை ஜீரோ வாக்குன ஜீசஸ் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நம்ம அந்த கண் பார்வை ஏற்றவர் வரார் கண் பார்வை ஏற்றவர் கூட போயிடறாரு இவருக்கு கிடைக்காதது இவருக்கு கிடைக்குது அப்போ ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா கிங்டம் ஆஃப் காடில் நுழையணும்னா ஃபர்ஸ்ட் கேட்டகிரியே ஹம்பிள்னஸ் அதுவே அவருக்கு அடிபட்டு போயிடுச்சு அப்போ சாத்தானுடைய ஐடியாலஜி நம்ம நம்ம இந்த உலகத்தில் நம்ம சர்வே பண்ணணும் ஃபேமிலி இருக்குது நம்ம எல்லாமே எல்லாருக்குமே வி ஹேவ் ஆல் த ஸ்ட்ரகிள் இது எல்லாத்த விட தாண்டி அந்த பெருமை தான் கடவுள் முதல்ல இருக்கிறார் ஸோ அந்த பெருமை இல்லாமல் நான் ஒரு பாவி ஆண்டோட கிரேஸ் இருந்தால் தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டாலே தாழ்மை வந்துருது ஆனால் அந்த ரீஃபைன்மெண்ட்டுக்காக நம்ம கஷ்டப்படுறோம் ரிஃபைன் பண்றதுக்கு கஷ்டப்படுறோம் ஆனால் அப்போ போல் சொல்ல எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும் நிர்பந்தமான மனுஷன் நான் நான் நன்மை செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன் ஆனால் நான் விரும்புகிற நன்மை விரும்பாத தீமையை செய்கிறேன் ஸோ தன்னுடைய அந்த 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 மாம்சத்துடைய அந்த மாம்சன்றது சிஸ்டம் எடுத்துக்கலாம் இந்த சிஸ்டம் ஆஃப் தி வேர்ல்ட் நீங்க சொல்ற அந்த சேலஞ்சு எல்லாருக்குமே இருந்திருக்கு கடைசி வரைக்கும் ஈவன் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசின் நம்ம படிக்கிறோம்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இருக்கிற ஃபேமிலி கூட அவருக்கு கிடையாது இவாஸ் ஆல் ஓலோன் பேச்சுலர் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அவர் அந்த இந்த ஃபீல்டோடு இருக்கார் நான் ஆண்டவருக்கு எலிஜிபிள் கிடையாது அதே மாதிரி தான் வில்லியம் கேரியோடைய கலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லியம் கேரியோடைய கலரை கல்கத்தாவில் இருக்குது ஐம் ஒர்த்லெஸ் வாம் அதாவது நான் தகுதியற்ற ஒரு புழு அப்படி சொல்லி எழுதி வச்சிருக்காரு அப்படிதான் அவர் அதாவது அந்த கல்ற மேலே எனக்கு இதுதான் எழுதணும் நான் ஒரு நான் ஒரு தகுதியற்ற புழு அப்படின்னு எழுது இப்போ நம்ம சில எல்லாம் அவங்க தங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எழுதுறாங்க ஆனால் சில பழைய காலத்து மிஸ்டரி இருக்க கல்லறைகள்லாம் கலரைகள்லாம் அவங்க ரொம்ப முக்கியமாக நான் தகுதியற்றவன் நான் ஒன்றுமில்லாதவன் அப்படிலாம் எழுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஹம்புல்னஸ் தான் கடவுள் எதிர்பார்க்கிறார் நம்ம நம்ம வந்து எப்படி சொல்றது எப்படியாவது நம்ம யார் ரெண்டு காட்ட ட்ரை பண்றோம்ல அது இல்லாம அதான் ஆனா நம்ம நிறைய நேரம் அவன் அவன் அந்த வாலிபனுக்கு அதான பிரச்சனை அவன் யாருன்னு காட்டுறதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டே அந்த ஆரம்பத்தில் ஐ அம் ரைட் ஐம் ஐம் பர்ஃபெக்ட் நீ நீ பரிபூர்ணா இருக்க விரும்பினால் சொல்லி சொல்லுவார் நீ பரிபூர்ணா இருக்க விரும்பினா அவன் பரிபூர்ணமா நான் ஐம் கம்ப்ளீட் ஆல் ரைட் அவன் காட்ட ட்ரை பண்ணுறான் இந்த ஒரு ஆட்டிடியூட் கடவுளுக்கு முன்னாடி பிடிக்காது கடவுளுக்கு பிடிக்காத ஆட்டிடியூடு இது ஒரு ஆட்டிடியூடு என்னன்னா

வசனங்கள் நம்ம நல்லா படிச்சு வச்சுருக்கிறோம் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலில் வரும்போது நம்ம என்ன விட்றோம் கொட்ட விட்டுறோம் நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது நான் ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணணும் போது நம்ம எல்லாருமா ஜம்ப் பண்ணி ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படி இல்லாமல் இது செல்ஃப் கிரிட்டிக்கலாக இருந்தாலே போதும் ஆமாம் அதனால தான் அவன் ஃபஸ்ட்டு ரெண்டு ஒரு வடிவத்தை நம்ம கிறக்கலை மூணாவது ஆள் நம்ம கிறக்கிருக்கிறான் அந்த சாத்தான் ஏன் நான் அப்படி யோசிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பேரை நம்ம ஏமாற மாட்டோம் மூணாவது ஆள் தான் பவர்ஃபுல் ஏன்னா அந்த மூணாவது ஆள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இ டாக்ஸ் நம்மளை கரெக்டாக பேச வச்சு நம்மளை கரெக்டாக படிக்க வச்சு பாயிண்ட்ல நம்ம என்ன விளைக்கிறோம் நம்மளுடைய செயல்பாடுகளில் நம்மளை இது ஸோ அடுத்து அதை ஒட்டி நம்ம முடிச்சிடறேன் பின்பு நான் பார்த்த போது இதோ சிஓன் மலையின் மேலே ஆட்டுக்குட்டியானவர் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவி நாமும் தங்கள் நெற்றிகள் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் கண்டு எனக்கு என்ன ஒரு கஷ்டம்னா மிருகம் வருது நெத்தில் எழுதிருவான் கையில் எழுதிருவான் மிருகம் வருது கையில் எழுதுறாங்களான்னு நம்ம ஆளுங்க பேசுறாங்களே யாராவது இதை பத்தி பேசுறாங்களா இங்கேயும் எழுதுறாங்க பாருங்க அங்கேயும் எழுதுறாங்க அங்க சாத்தானும் மிருகமும் நெத்தியில் எழுதுறாங்க அதை பார்த்து கவலைப்பட்டோம் இங்க ஆட்டுக்குட்டியானவரை விசுவாசிக்கிறவங்க நெத்திலும் என்ன எழுதப்பட்டிருக்குது அப்ப என்ன அர்த்தம் இவங்க வேற டீம் ஐடியாலஜி ரைட் ரைட் இதில் நிறைய பாருங்க யோவான் இந்த அதிகாரத்தை பிரிச்சுட்டாங்க யோவான் எழுதும் போது பிரிக்கல நம்ம இப்போ நம்ம வசதிக்காக பிரிச்சுக்கிட்டோம் மற்றபடி யோவான் தொடர்ச்சியாக தான் அதை எழுதுறாரு நீங்க அந்த கேப்பை கண்ணிலிருந்து எடுத்துருங்க அதனுடைய லக்கம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு பின்பு நான் பார்த்த போது அப்படி படிக்கணும் அதை கேப்பே கிடையாது ஒரு பக்கம் யோவான் ஒரு த்ரெட்டு நீங்க பயமுறுத்துகிற நம்ம எப்படா வாழ போறோம் நினைச்சு சொல்லப்படுற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கும் பின்பு நான் பார்த்த போது அங்க ஒரு டீம் நிக்குது இவங்க ஒரு டீம் நிக்குது அங்க ஒரு டீம் நிக்குது இந்த டீம் தன்னுடைய நெத்திலையும் கையிலையும் ஒரு முத்திரை போட்டிருக்குன்னா இங்க ஒரு டீம் முத்திரை போட்டு நிக்குது அங்க பாருங்க தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த யாருடைய நாமம் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகள் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரை நிற்க கண்டேன் இது செகண்ட் டைம்ல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் சாப்டர் செவன்ல அங்க எத்தனை பேர் நின்னாங்க லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் அவங்க எங்கிருந்து வந்தாங்க என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அவங்களுக்கு எங்களுக்கும் அவர்கள் இஸ்ரேல் கோத்திரத்திலிருந்து வந்தாங்க ஒவ்வொருத்தரும் அங்க ஒரு கோத்திரத்துக்கு கோத்திரம் பன்னெண்டாயிரம் 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 வந்துச்சு இங்க இவங்க கோத்திரம் இல்லை இங்க என்ன போட்டுருக்குது இஸ் காமன் பீப்புள் எல்லா இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க அதே மாதிரி பாருங்க சியோன் மலையின் மேல் அங்கே அவங்க எங்க பார்த்தாங்க அந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் எங்க நின்னாங்க கரெக்டா சொல்லுங்க யாராவது அந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் பிதாவினுடைய சிங்காசனத்திற்கு மேல் ஆட்டுக்குட்டியான சிங்காசனத்திற்கு முன்பாக நின்றார்கள் இவங்க எங்க நிக்கிறாங்க சியோன் மலை நினைக்கிறாங்க ரைட் ஒரு பக்கம் மலை ஒரு பக்கம் கடல் கவனிச்சிங்களா நீங்க லொக்கேஷன் கடல்ல இருந்து மூணு பேர் எழுப்புனாங்க மலை மேல எத்தனை பேர் நிக்கிறாங்க மலை எதை குறிக்குது அந்த மலை ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோட சீனாய் மலையில தான் பேசுறார் மவுண்டன் மவுண்டன் எதை குறிக்குதுன்னா கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிற இடம் கடவுள் மக்களோட கம்யூனிகேட் பண்ற இடம் மவுண்டன் இது மவுண்டனுக்கு ஒரு பேர் தரப்படுது என்ன பேர் சியோன் கத்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் ரைட் இந்த சியோன் எதை குறிக்குது கடலுக்கு ஆப்போசிட் தான் சியோன் கத்தர் இருக்கிற இடம் சியோன் ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் ரைட் பிசிக்கலா இந்த சியோன் பிசிக்கலா ஒரு இடத்துல இருக்கு இப்பயும் இருக்கு அதை சொல்ல வரல இங்க இந்த இருக்கப்படுற சியோன் அந்த பிசிக்கல் சியோனை நம்ம யோசிக்காம ஸ்பிரிச்சுவல் கடவுள் ஒரு இடத்துல இருக்காரு இந்த சிஸ்டம் மொத்தமாக சாத்தான் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது இடத்த சாத்தான் பிடிச்சிட்டான்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒரு இடத்துல யார் இருக்கிறா ஆண்டவரை நேசிக்கிற இந்த சிஸ்டத்தை பிலீவ் பண்ணாத மக்கள் இருக்க தான் செய்கிறான் இப்போ ஐயா சொன்னது எனக்கு எப்படி இருக்குதுன்னா எலியா சொன்ன மாதிரி இருக்கு எலியா சொல்லுவார்ல ஆண்டவரை நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் எல்லாரையும் கழிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவார் அப்போ ஆண்டவர் சொல்லுவார் இல்லைப்பா ஏழாயிரம் பேர் இருக்கிறாங்கப்பா ஏன்னா சில நேரத்தில் அந்த சாத்தான் நம்மளை அப்படி தான் யோசிக்க வைக்கிறான் என்னன்னா டோட்டலா எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போச்சு இதுக்கு மேல நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போறேன் நானும் பேசாம அந்த பக்கமே போறேன்னு சொல்ற நை வரும்போது நோ சாத்தானுக்கு அடிபணியாமல் அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாம தேர் ஆர் பீப்புள் தேர் ஆர் பீப்புள் அந்த நம்பிக்கை தான் இங்க நமக்கு தரப்படுகிறது மக்கள் இருக்கிறாங்க இந்த சிஸ்டத்தை அப்ப அத தான் இங்க எழுதி இருக்கிறேன்னா சர்ச் அண்டர்கவுண்ட் எழுதியிருக்கிறேன் ஏன் சர்ச் அண்டர் கிரவுண்ட் எழுதியிருக்கிறேன்னா அங்க அந்த காலகட்டத்தில் சர்ச் வந்து அண்டர் கிரவுண்டில் வச்சுருந்தாங்க கேட்டக்கூம்ஸ் நான் அதை ஆல்ரெடி நம்முடைய பிரசங்கத்தில் ஒருமுறை நான் காட்டியிருக்கேன் கேட்டக் கோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரோம்க்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களை ரோமுக்கு உள்ள அந்த பூமிக்கு அடியில் கூட்டு போகிறாங்க உள்ளே போனால் ஒரு முப்பது அடி நாற்பது அடி ஆழத்துக்கு நீங்கள் உள்ளே போகலாம் கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சுன்னா வேணால் அவங்களுக்கு சொல்லுவாங்க மற்றபடி யார் வேணாலும் போகலாம் உள்ளே போகலாம் உள்ளே போனீங்கன்னா உள்ளே ரூம் ரூமாக ரூம் ரூமாக ரூம் ரூமாக இடமா நிலவரையாக இருக்குது இது எல்லாமே இப்போ கண்டு ரீசெண்டாக கண்டுபிடிச்சதா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதா இதுதான் அந்த கால திருச்சி உள்ள உள்ளே இருந்திருக்காங்க கேட்டகூம்ஸ் கேட்டகூம்ஸ் போட முன்னா போடுமா ஸோ கேட்டகும்ஸ் ஸோ அந்த பூமிக்கு அடியில் அங்கே வசனம் எழுதிருக்காங்க சிலுவை போட்டிருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது சார் ஒரு ஒளிஞ்சு வாழ்ந்துருக்காங்க எப்படின்னா ஒரு கேட்டகூமுடைய ஹோல் இங்கே இருக்கும் அதோடைய எக்ஸிட் பாயிண்ட்டு வந்து எங்கேயோ இருக்கும் ஒரு பத்து கிலோமீட்டர்லாம் தள்ளிலாம் எக்ஸிட் பாயிண்ட் போகும் அதுக்குள்ளேயே அப்படியே போகலாம் இப்போ என்னென்னா அந்த அளவுக்கு சர்ச் வந்து என்ன பண்ணியிருந்திருக்குன்னா மறைஞ்சிருக்கு இப்போ இது ஸ்பிரிச்சுவலா நீங்கள் யோசிச்சீங்கன்னா இன்னைக்கும் ஒரு ஒரு ஆண்டருடைய உண்மையான திருச்சபை அது எதுனா இந்த டினாமினேஷன்ஸு ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸில் திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன் அது எங்கே இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்டேன் ஒரு முறை கன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்டை அது வாட்டிக்கடியில் இருக்கிறதையா அப்படி எழுதி அப்போ வந்து

நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீங்களும் சொன்னார் இந்த உலகத்திற்கு உப்பா இருக்கிறீங்களும் சொன்னார் ஒளியாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஒளியாகவும் இருக்கிறாங்க உப்பா மறைஞ்சிருக்க வேண்டிய இடத்துல எங்கே இருக்கிறாங்க அவங்க வெளில தெரிய மாட்டாங்க அதுதான் டேஞ்சர் நாம் என்ன பண்ணுறோன்னா இவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறதுக்காக ஓப்பன் டிக்ளரேஷன்ஸ் வச்சிருக்கோம் என்னெல்லாம் ஓப்பன் டிக்ளேர் பண்ணி பண்ணுறோம் பேப்டிசம் ஹோலி கம்யூனியன் சர்ச் பார்ட்டிசிபேஷன் சர்ச் பார்ட்டிசிபேஷன் அப்புறம் வேற நாளாக இருக்குது கிறிஸ்டின் இருக்குது ஆபரணம் போட்டுக்கலாம் காரில் வசனம் ஓட்டிக்கலாம் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறோம் இது எதுவுமே ஆக்சுவல் கிறிஸ்டியனுக்கான எந்த தகுதியும் இதில் கிடைக்காது ஏன்னா நம்ம ஒரு உண்மையான கிறிஸ்தவரை இவளை வச்சு மட்டும் இவர் உண்மையான கிறிஸ்தவரை என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது தெரியாது இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் இருந்து கொண்டே இருக்கிறது அது எங்க இருந்து எப்படி வரும்னு தெரியாது தான் சொல்றாங்க ஹெவன் எப்படி இருக்குமா தெரியுமா நீ எப்படா வந்தன்னு கேட்பாங்களாம் முதல் பரலோகத்துடைய முதல் நாள் அப்படித்தான் இருக்குமா நீ எப்படி வந்த நீங்கள் எதிர்ப்ப நாம் எதிர்பார்த்த நபர்கள் இல்லை நாமே இருப்போமான்றது ஒரு பக்கம் நாம் எதிர்பார்த்த நபர்கள் இருப்பாங்களான்றது இன்னொரு பக்கம் நாம் எதிர்பாராதவர்கள் பரலோகத்தை நிரப்பி விடுவார்கள் உண்மை அதான் உண்மை கிழக்கிலும் மேற்கிலும் இருக்குது அநேக மக்கள் ஆண்டவருக்கு என்ன பண்ணிடுவாங்க வந்துடுவாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம போனால் தான் ஆண்டவருக்கு நோ இன்விடேஷன் அது நல்ல ஒரு பழமொழி எனக்கு அது சார் ஓமை ரொம்ப பிடிக்கும் இன்விடேஷன் வாங்கினவங்க ஒருத்தங்களும் வரல ஆனால் அதை பற்றி அவர் கவலையும் படலை நம்மளாம் யார் நம்மளாம் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வாங்கினவங்க தெரியும் உண்மை தானே யாரெல்லாம் இப்படி கூட எடுத்துக்கலாம் யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்று கன்ஃபர்மேஷன் எடுத்தாங்களோ அவங்கெல்லாம் என்ன ஆகிட்டாங்க தே ஆல் ரிசீவ் இன்விடேஷன் பட் இன்விடேஷன் வந்துருச்சுன்றதுக்காக நம்ம கல்யாண விருந்தில் இருப்போன்றதுக்கு கேரண்டி கிடையாது வண்டி பஞ்சர் ஆகலாம் மழை பெய்யலாம் ஏதோ சம்திங் நடக்கலாம் நம்ம போகாமல் போயிடலாம் ஆனால் அதை பற்றி அவரும் என்ன பண்ண இல்லை கவலைப்பட போறதில்லை நீங்க வரலனா உங்க இடத்த பிடிச்சிக்கிறதுக்கு இன்னொருத்தருக்கு அவர் என்ன பண்றாரு எப்பவுமே அப்படி அப்படிதான் அவருடைய திருச்சபை எப்படி தெரியுமா நான் இல்லைனா இன்னொருத்தர் இன்னொருத்தர் இல்லைனா இன்னொருத்தர் வண்டி நிற்காது வண்டி ரெண்டாயிரம் வருஷமா ஓடிக்கிட்டே இருக்கு அப்படி தானே சொன்னார் சொன்னாரு ட்ரெயின் மாதிரி அந்த வண்டி என்ன பண்ணும் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம யாரு பேசஞ்சர்ஸ் ஏறுறோம் இறங்குறோம் வண்டி அவ்வளோதான் அவ்வளவுதான் அது எப்படி உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் இல்லைம்மா நான் என்ன சொல்ல பாயிண்ட் என்னன்னா யார் ஆண்டு ராஜில் பங்கேற்பாரு முடிவு பண்ண இடத்துல நாம இல்லை யார் வேணாலும் பங்கேற்கலாம் இது ஒரே கிரைட்டீரியா இங்க இருக்குது ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தை தங்கள் நெற்றியிலே தரித்தவர்கள் அப்படின்னா என்னன்னா தங்களுடைய வாழ்க்கையை ஆட்டுக்குட்டியான சிஸ்டத்துக்கு ஒப்புவித்தவர்கள் விடுத்தவர்கள் அதை அங்கே போட்டிருக்கு பாருங்க அவங்களுடைய கேரக்டர்ஸ்லாம் இருங்க ஒவ்வொன்னா போ ரைட் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அஞ்சு வசம் இந்த அஞ்சு வசம் நான் முடிச்சிடறேன் இன்னைக்கு ரைட் செகண்ட் அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த முழக்கம் போலவும் ஒரு சத்தம் ஆனத்து உண்டாக கேட்டேன் அப்போ ஒரு நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசை ஓசையை போல இருந்தது அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் நான்கு ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள் அந்த பாட்டு பூமியில் மீட்டுக் கொள்ளப்பட்ட லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் அல்லாமல் வேறுவரும் கற்றுக்கொள்ள முடியும் இந்த இந்த கிதி ஒன் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட்டு போனாரா தண்ணி குடிங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தாரு இல்லை குடிக்கிறவங்களை வச்சு என்ன பண்ணிக்கிட்டாப்ல நக்கி குடிச்சவங்க சொல்லி ஒரு டீமு இப்படி குடிச்சு ஸோ நீங்க இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த கஷ்டம் நமக்கு ஏன் அந்த கஷ்டம் அந்த கஷ்டத்தை யார் பாத்துக்கிறா இந்த பாட்டு தெரிஞ்சவங்களாம் இந்த பக்கம் வாங்க ஒரு லட்சம் நாற்பத்தி நாலாயிரம் பேருக்கு தான் அந்த பாட்டு தெரியுது பாட்டு ப்ராக்டிஸ் வராது நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க ஸோ ஆண்டவர் செலக்ட் பண்ணிடுறாரு ஸோ அந்த பாட்டுன்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் ஸ்பிரிச்சுவலா அப்படின்னு பாத்தீங்கன்னா தோஸ் ஃபாலோ த சிஸ்டம் ஆஃப் காட் அவங்க ஆட்டோமேட்டிக்கா போயிடுறாங்க தெரிஞ்சிருது நமக்கு அவங்க யாரெல்லாம் ஆண்டவரை துதி அது அந்த பாட்டு என்ன தெரியுமா பிரைஸ் வாழ்க்கை முழுசும் ஆண்டவரை பிரைஸ் பண்ணியிருக்கேன் மிருகத்தை கொஞ்சம் நேரம் நைஸாக ப்ரைஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணி ரெண்டு குதிரை ஓட்டுனவங்களாம் தானாகவே அந்த பாட்டு என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரியல அதுதான் அதுதான் விஷயம் ரைட் அடுத்து பாருங்க ஸ்திரீகளால் தங்களை இவங்க என்ன பண்ணலையா ரைட் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கே எப்படி போட்டிருக்கு அப்படின்னா அடுத்துக்கு அடுத்தது கற்புள்ளவர்கள் விரலே போட்டிருக்கலையே அது வந்து ஆக்சுவலாக ஜெண்டர் நியூட்ரலாக தான் புரிஞ்சுக்கணும் அதை ஜெண்டர் நியூட்ரல் ஸ்திரீகளால் அப்படி அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரல் லைஃப் அப்படி தான் நம்ம பார்த்துக்கணுமா தவிர அது ஒரு வெறும் ஆண்கள் வெறும் ஏதோ பெண்களால் மட்டும்தான் இந்த உலகத்தில் பாவம் வந்துச்சு ஆண்களெல்லாம் பாவமே செய்யாதவங்க இவங்க அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படி இல்லை இங்கே அது சொல்ல வரல ஸோ அந்த மொரலிட்டி பற்றி பேசுகிறாங்க இந்த உலகத்துடைய நீதியின்படி அவர்கள் போகாமல் ஆண்டுடைய நீதியின்படி அவர்கள் சென்றவர்கள் அதுக்கடுத்தது ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் எங்கே ஆகிலும் சுவாமி ஆகிலும் சுவாமி அப்படி இவர்கள் பாட்டு மட்டும் பாடாதவர்கள் அல்ல இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர்கள் எங்கே சென்றாலும் அவரை என்ன பண்ணாங்களா தே ஃபாலோ அதுதான் ஒரே இது ஒரே கிரைட்டீரியா ஆட்டுக்குட்டியானவரை அவர் என்ன பண்ணாங்க ஃபாலோ ஆட்டுக்குட்டியானவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவர் ஒரு கைடீரியா கொடுத்துருக்கிறாரு என்னை பின்பற்ற வர விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து செல்ஃப் கரெக்டா செல்ஃப் யூ ஹாவ் டு டினை யுவர் செல்ஃப் இப்போ இங்கே தான் சேலஞ்ச் இதுதான் சேலஞ்ச் ஏன்னா செல்ஃபை டினை பண்ணுறதுன்றது வந்து நம்மளால் முடியாது அதை தான் பால் என்ன சொல்லித் தராருன்னா நம்மளால் முடியாது ஆண்டவரால் முடியும் நம்ம செல்ஃபை நம்ம டினை பண்ணுறதுக்கே நம்முடைய பலன் பத்தாது ஆமாம் சா சாது சிங் சொல்வார் முள்ளால் ஒரு படுக்கை செஞ்சு அந்த படுக்கை மேலே ஏறி படுத்தா செல்ஃபை என்ன பண்ணிடலாம் ஓவர் கம் பண்ணலாம் ஏன்னா அந்த உங்களுக்கு அது குத்தோம் அப்படி ஒரு பெட்டு ரெடி பண்ணி அவர் படுத்து பார்த்து அப்பையும் கூட அவர் சிந்தனையில் ஓடுற எண்ணங்களை என்ன பண்ண முடியல ஒன்றும் என்ன அது மாதிரி தலையெல்லாம் நின்று குளிர் தண்ணி ஐஸ் வாட்டரில் போயிட்டு இவ்வளோ தூரம் தண்ணி நின்று எப்படி செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே செல்ஃப் என்ன பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ண செல்ஃபை வந்து முறை சிஸ்டம்ஸால நம்ம அதுக்குன்னு சில இருக்கிற சில டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி எந்த இது பண்ணாலும் மனிதனுடைய மூளையை வந்து நம்மளால் முழுசாக என்ன பண்ண முடியாது சுயனா சுய நம்முடைய சிந்தனை கரெக்டாக இருக்கிற வரைக்கும் நம்மளால் நம்மளை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஏன்னா நமக்கு தானாகவே நம்ம நம்ம எதை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அது கொஞ்ச நேரத்துல நம்ம மனசை நம்மளை கூப்பிட்டு போய் விட்டுரும் அது பவர் நம்ம நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும் அதனால தான் நமக்கு கிரேஸ்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த கிருபை நம்ம உள்ளத்தில் அன்பை கொடுக்குது அன்பு உள்ள வந்ததுக்கு அப்புறம் சமாதானம் பெற்றுக்கொள்கிறோம் நீங்கள் நீங்க ரோமர் படிச்சீங்கன்னா அவர் அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அதனால தான் கிரேஸ் அப்ப கிருபையினால உள்ள வந்தவங்கன்னா வரல நம்ம யாரும் நமக்கு நம்ம பேப்பரை கரெக்ட் பண்ணவர் என்ன பண்ணாருன்னா முப்பது மார்க் வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் அதுவே கஷ்டம் சரி அஞ்சு மார்க்க பாவம் பார்த்து போட்டு விட்டார் நமக்கு முப்பத்தஞ்சு எடுத்து நான் வந்துட்டேன் ஆனா நான் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கிட்டு பார்த்து சொல்றேன் இவரெல்லாம் யார் உள்ள விட்டா அப்படி சொல்றேன் ஏன்னா நான் என்ன நினைச்சிருக்கேன் நான் தொண்ணூறு மார்க் வாங்கிட்டு வந்ததா நான் நினைச்சுக்கிறேன் அது இல்ல ஆக்சுவலா நானே தான் வந்தேன் நம்ம இவங்க சொன்னாங்களா அம்மா அவங்க ஸ்டெயின்ஸ் சொன்னாங்க நானே மன்னிக்கப்பட வேண்டிய ஒரு பாவிதான் என்ன போய் ஏன் எல்லாரும் மன்னிக்க சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு போனா அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எண்ணம் நமக்குள்ள வந்தாலே மாற்றத்திற்கான தொடக்கத்தை நம்ம என்ன பண்றோம் ஆண்டவரே நான் இன்னும் பாவியா இருக்கேன் இன்னும் நான் உங்களுக்குள்ள நான் பரிபூர்ண எனக்கு பலன் கொடுங்க என்னால் முடியல அந்த அக்செப்டன்ஸ் தான் ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன பண்றாரு தான் பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு முன்னே ஆயக்காரரும் விபச்சாரிகளும் வேசி மார்க்கத்தாரும் உங்களுக்கு முன்னே அவங்க எங்க இருப்பாங்க ஆயக்காரரும் வேசி மார்க்கத்தாரும் உங்களுக்கு முன்னே பரலகத்தில் இருப்பாங்கன்ற வசனம் ஏன் அது சொல்ல வந்தாரு ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை அக்னாலஜ் பண்ணல அவங்க ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க நாம் பாவின்றத அக்னாலஜ் பண்ணிட்டாங்க கடவுள் அக்னாலஜ் பண்ணாலே போதுன்னு நினைக்கிறார் ஆனால் நம்ம அக்னாலஜ் பண்ண அக்னாலஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே நம்ம அக்யூஸ் பண்ண மாட்டோம் ரைட் அவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை இந்த கபடம்னு தான் சாத்தானுடைய குவாலிட்டி அந்த மிருகம் பேசியது மிருகம் பேசியது 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 மக்கள் நம்பினார்கள் ஏன்னா மிருகம் கபடம் பேசியது கபடம் பேசியதுன்னா நயமாக புரிவதற்கு எளிதாக மிக மிக விரும்பத்தக்க வண்ணமாக ப்ராடக்ட் பிராண்ட் என்டோர்ஸ் பண்ணியது பிராண்ட் எண்டோர்சஸ் அதுக்குன்னு ட்ரெயின் பண்ணி வராங்க ஸோ அவங்க அதை சொல்கிற விதத்திலே அதை சாப்பிட்டு பார்க்கணும் போல தோன்ற அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க தென் அந்த மாதிரியான விஷயம் அவங்க கிட்ட இல்லை அப்புறம் அவர்கள் மனுஷனில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள் ஒரு பாயிண்ட சொல்ல மறந்துட்டேன் மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள்னால் எங்கிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள் எதிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள் தே ஆர் ஃப்ரீ பீப்புள்னு சொல்கிறார் மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள்லாம் ஃப்ரீ பீப்புள் அப்போ இதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்துருக்குறாங்க ஸ்லேவ் ஸ்லேவா யாருக்கு இருந்திருக்கிறாங்க நீங்கள் பயன்படுத்தி பாவம் அதைத்தான் சாத்தானுடைய சிஸ்டம் அப்போ அவர்கள் அப்போ இந்த இடத்துல இந்த ஹோல் சாத்தானுடைய ப்ராசஸ் என்ன அவர் சாத்தான் நம்மை ஸ்லேவரிக்குள்ளே கொண்டு ஸ்லேவரி உள்ள போனால் ஒன் டிராஃபிக் இந்த உலகத்துடைய சிஸ்டம் எல்லாமே ரிட்டர்ன் வர முடியாது ஏன்னா இந்த இந்த சிக்ஸ் கேப்சரிங் இது ஒரு வலை ஆறுநூற்றி அறுபத்தாறு என்பது ஒரு வலை அந்த வலையில் சிக்கன ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது சிந்தி வர சிக்கி வர முடியாது வரலாம் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அது என்னென்னா ஆட்டுக்குட்டியான ஒரு இரத்தத்தினால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் மீட்கப்பட முடியும் ஸோ ஒரு ஹோப் கொடுக்குற கம்ப்ளீட் ஹோப்லெஸ் பட் ஒரு ஹோப் கொடுக்கப்படுது ஜபிப்போம் எங்கள் அன்பான ஆண்டவரே நீ தந்த நாளுக்காக நன்றி இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் பார்த்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து சிந்திக்க எங்களுக்கு பிளந்தார் அன்பின் ஆண்டு வரை நல்ல பிதாவே